செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனி. உலகெங்கும் இருக்கின்ற சர்வம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த பதிவில் மாசி மாத ராசி பலன்களை பற்றி ஆராய்வோம். முதலில் இந்த மாசி மாதம் என்ற பெயர் எப்படி வந்தது என்று பார்த்தால், மாகம் மாகந்தம் என்பது, அதாவது மகம் நட்சத்திரம் பௌர்ணமியில் வருகின்ற மாதம் மாக மாதம். இந்த மாக மாதம் என்பது வடமொழி சொல். இந்த வடமொழி சொல்லான மாக மாதத்திலிருந்து மாசி மாதம் என்று பெயர் மருவி வந்தது. இந்த மாதத்திலே மிகவும் சிறப்பு அம்சம் என்னவென்றால், இந்த மாதத்திலே சூரியன் ஸ்திர ராசியான கும்பத்தில் இருப்பார். ஸ்திர ராசியான கும்பத்திலே சூரியன் இருக்கும்போது ஸ்திரமான காரியங்கள், நிலைத்து நிற்கக்கூடிய காரியங்கள் செய்வது மிகவும் சிறப்பானது. அது முக்கியமாக கிரகப்பிரவேசம் செய்தல், கிரக ஆரம்பம் செய்தல், வீடு சம்பந்தப்பட்ட அனைத்து காரியங்கள் செய்வதற்கும் ஏற்ற மாதமாக இருக்கிறது. திருமணம் போன்ற அனைத்து சடங்குகளும் செய்யலாம். ஆனால் சிவராத்திரி விரதம் இருக்கின்ற சைவர்கள் இந்த மாதம் சுப காரியங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும். மேலும் இந்த மாதத்திலே கும்பாபிஷேகங்கள் கூடாது என்று பொதுவாக கூறப்படுகிறது. இந்த கும்பாபிஷேகங்கள் யார் செய்யக்கூடாது என்றால், சைவ கோயில்களில் இந்த மாதத்திலே கும்பாபிஷேகங்கள் செய்யக்கூடாது, ஆனால் வைஷ்ணவ கோயில்களில் கும்பாபிஷேகங்கள் செய்யலாம். இந்த கும்பாபிஷேகங்கள் சைவ கோயில்களில் ஏன் செய்யக்கூடாது என்று இருக்கிறது என்றால், இந்த மாதத்திலே மிகவும் விசேஷமான ஒரு தினம் மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரி மிக மிக முக்கியமான தினம். அந்த சிவராத்திரி மார்ச் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகிறது. அன்றைய தினம் இந்த மாசி மாதத்திலே தேய்பிரையிலே இரவு நேரத்திலே சௌர்தசி திதி வியாபித்திருக்கிறது. ஆகவே இன்றைய தினம் மகா சிவராத்திரி என்று கூறப்படுகிறது. இந்த மகா சிவராத்திரியிலே விரதம் இருந்தால் என்ன பலன்கள் என்று புராணங்கள் கூறுகிறது. மகா சிவராத்திரி விரதம் பிரதி வருடம் இருப்பவர்களுக்கு, அனுஷ்டிப்பவர்களுக்கு எல்லா பாபங்களும் விலகும். பொதுவாக பாபங்கள் 54 வகையான பாபங்கள் என்று கூறப்படுகிறது. இந்த 54 வகையான பாபங்களும் இந்த மகா சிவராத்திரி விரதம் பிரதி வருடம் இருப்பதனால் விலகும் என்று கூறப்படுகிறது. மேலும் 1000 அசுமேத யாகம் செய்த பலன்கள், 100 வாஜபேய யாகம் செய்த பலன்கள், 1000 ஆண்டுகள் காசியில் வாசம் செய்த புண்ணிய பலன்கள் ஆகியவற்றையெல்லாம் இந்த விரதம் இருப்பதனால் பெற முடியும் என்று சிவபுராணமும் லிங்க புராணமும் கூறுகிறது. மேலும் ஏகாதசியை அடுத்து மிகவும் உத்தமமான விரதம் இந்த சிவராத்திரி விரதமே. இன்று மாலையிலே சிவராத்திரி என்று மாலை நேரத்திலே ஸ்நானம் செய்து உடல் முழுவதும் விபூதி தரித்து ருத்ராட்சங்கள் அணிந்து இரவு முழுவதும் கண்விழித்து வில்வத்தாள் சிவபெருமானுக்கு அர்ச்சனைகள் பூஜைகள் ஆகியவற்றை செய்து நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று தொடர்ந்து தியானம் செய்து வந்தால் சிவபெருமானுடைய பேரொருள் நமக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எல்லா வகையான பாபங்களும் விலகும் என்றிருக்கிறது. அடுத்து இந்த மாதத்தில் இன்னொரு சிறப்பு அம்சம் அமாவாசை. இந்த மாசி மாதம் வருகின்ற அமாவாசைக்கு மௌனி அமாவாசை என்று கூறுவார்கள். வாயு வழியாக நாம் செய்த பாபங்கள், சிலருக்கு திட்டி இருக்கலாம், அல்லது பாபங்கள் கூடுவதாக ஏதாவது சொல்லியிருக்கலாம், அல்லது சாபங்கள் விட்டிருக்கலாம். இந்த தோஷங்கள் எல்லாம் விலகுவதற்காக இந்த அமாவாசை என்று மௌன விரதம் இருக்க வேண்டும். நாள் முழுவதுமாக மௌன விரதம் இந்த அமாவாசை என்று இருந்தால் வாயு வழியாக நாம் செய்த பாபங்கள் எல்லாம் விலகும் என்று புராணங்கள் கூறுகிறது. ஆகவேதான் இந்த அமாவாசையை மௌனி அமாவாசை என்று கூறுவார்கள். இந்த அமாவாசை மார்ச் மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை என்று வருகிறது. அன்றைய தினமே மாசி சதயம். மாசி சதயம் என்பது சிறிய திருவடி தினம் என்று வைஷ்ணவர்களால் போற்றப்படுகிறது. அது என்ன சிறிய திருவடி தினம் என்றால், சிறுவய திருவடியாக போற்றப்படுவோர் ஆஞ்சநேயர்.
ஆஞ்சநேயர் பிறந்தது மார்கழி மாதம் அமாவாசை என்று. ஆனால் மார்கழி அமாவாசையில் பிறந்த ஆஞ்சநேயர் பெருமாளுக்கு வாகனமாக மாறியது, அதாவது முதன் முதலாக ஸ்ரீராமரை தரிசனம் செய்தது இந்த மாசி மாதம் வருகின்ற அமாவாசை என்று. அதாவது அன்றைய தினத்திலே சதயம் நட்சத்திரம் கூடிய நாளிலே மாசி சதயம் அன்று ஸ்ரீராமரையும் ஆஞ்சநேயரும் ஒருவரும் சந்தித்து கொண்டார்கள். அதன் பிறகு ஸ்ரீராமருக்கு வாகனமாக ஆஞ்சநேயர் மாறினார் என்று புராணங்கள் இதிகாசங்கள் கூறுகிறது. ஆகவேதான் இந்த மாசி சதயத்தை சிறிய திருவடி தினம் என்று வைஷ்ணவர்களால் போற்றப்படுகிறது. இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம். அடுத்து இந்த மாதத்திலே எல்லா நல்ல காரியங்களும் சுப காரியங்களும் செய்யலாம். ஆனால் எவர் ஒருவர் இந்த மாதத்திலே சிவபெருமானுக்காக மகாசிவராத்திரி விரதம் அனுஷ்டிக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம் இந்த மாதத்திலே சுப காரியங்கள் செய்யக்கூடாது. மற்றவர்கள் அனைவரும் இந்த மாதம் சுப காரியங்கள் செய்யலாம். அடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் ராசி பலன்களை விரிவாக காண்போம். மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்திலே உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து தை மாதம் 14ஆம் தேதி 10ஆம் இடத்திற்கு செல்கிறார். ஆகவே இந்த மாதம் தொழில்துறையிலே நல்ல முன்னேற்றமும் வருமானமும் சந்தோஷமும் கிடைக்கின்ற வாரமாக மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்திலே தொழில் கிடைக்காதவர்களுக்கு விரைவில் தொழில் பயம் பாக்கியம் கிடைக்கும், தொழில்துறையிலே விருத்தி கிடைக்கும். மேலும் ப்ரொமோஷன் எதிர்பார்ப்பவர்களுக்கு இந்த மாதம் ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சிலருக்கு வெளிநாட்டு வேலைகள் செல்ல விருப்பம் இருந்தால் அதற்கான வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கு கூடுவதாக இந்த மாதத்தில் இருக்கிறது. இந்த மாதத்திலே உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுபவான் இருக்கிறார். 2ஆம் இடத்திற்குரிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆகவே இந்த மாதம் மனைவி பேரில் தொழில் செய்வர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். உங்களுடைய வாக்கு சித்தியாகும். நீங்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். ஆனால் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுவான் நீச்சம் பெற்றிருப்பதனால் மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கையாக பேச வேண்டும். தேவையற்ற விவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்குரிய புதன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். தை மாதம் 22ஆம் தேதி என்று லாபஸ்தானத்திற்கே வந்து விடுகிறார். ஆகவே தைரியமாக தொழில்துறையிலே ஈடுபட்டு வெற்றியை காண்பீர்கள். உங்கள் தைரியம் அசாத்தியமானது. அதன் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். எதிர்பார்த்த தேர்வுகள் எல்லாம் நல்ல மதிப்பெண்கள் பெற்று வெற்றியை அடைவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே புதன் சனி ஆகிய கிரகங்கள் பார்வை இருக்கிறது. ஆகவே இந்த மாதம் தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தாய்க்கு சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே குருவுடைய பார்வை இருக்கிறது. 5ஆம் இடத்திற்கு சூரியன் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்கிறார். குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். இந்த மாதம் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை புகுத்தலாம். அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு எல்லா வகையிலும் நீங்கள் வெற்றியை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே கிடைக்கிறது. இந்த மாதத்திலே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே கூடுகிறது. 6ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து தை 22ஆம் தேதி என்று லாபஸ்தானத்திற்கு வருகிறார். ஆகவே எதிரிகளால் கூட நீங்கள் லாபத்தையே அடைவீர்கள். எதிரிகளை பற்றி அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதம் சந்தோஷத்தை அடைவீர்கள். தொழில்துறை போட்டியிலே வெற்றியை பெறுவீர்கள். பல விதத்திலும் நீங்கள் நன்மை அடைவீர்கள். மாணவர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். இல்லத்தரசிகளுக்கும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்குரிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் இருக்கிறார்.
மனைவியால் நல்ல ஆதரவை பெறுவீர்கள். மனைவி பேரில் தொழில் செய்பவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். மனைவியின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கி அவர்கள் நன்மையை பெறுவார்கள். மனைவிக்கு நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதம் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. குறைந்தபட்சம் திருமணம் முடிவாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல கேது பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். தொழில்துறையிலே வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு பெரிய நோய்கள் இருந்தால் விரைவில் அதற்கான மருத்துவம் கிடைத்து நோய்களில் தீர்ந்து நன்மைகளை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே செவ்வாயும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். ஆகவே இந்த மாதத்திலே காதல் செய்து கொண்டிருக்கும் காதலர்கள் விரைவில் திருமணம் நடத்த பெறுவார்கள். சந்தோஷத்தை அடைவார்கள். கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரையை செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதத்திலே கணவன் மனைவிக்குள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அவைகள் தீர்ந்து நன்மைகளை அடைவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலே புதனும் சனியும் இருக்கிறார்கள். அந்த புதனும் சனியும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். தொழில்துறையிலே புதிய முயற்சியை செய்வார்கள். புதிய முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். தை மாதம் பதினான்காம் தேதி உங்கள் ராசிநாதன் தொழில்ஸ்தானத்திற்கு வருகிறார். மேலும் சுக்கரனும் தொழில்ஸ்தானத்திற்கு வருகிறார். ஆகவே இந்த மாதம் இரும்பு தொழில் செய்பவர்கள், உணவு தொழில் செய்பவர்கள், ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்கள், மேலும் இந்த மேஷராசியிலே பிறந்து வெள்ளி தொழில் செய்பவர்கள், தங்க தொழில் செய்பவர்கள் அனைவரும் நல்ல லாபத்தை அடைவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். பல வகையிலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய தொழில் முயற்சிகள் அனைத்தும் செய்யலாம். அனைத்திலும் நீங்கள் வெற்றியே பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே சூரியனும் குருவும் இருக்கிறார்கள். தை மாதம் 22ஆம் தேதி புதனும் வந்து சேர்கிறார். ஆகவே இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கும் நல்ல யோகம் இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது, தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது, தெய்வ பிரார்த்தனைகள் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வ பிரார்த்தனைகள் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். மேலும் தொழில்துறையில் நல்ல லாபம் கிடைக்க பெறுவீர்கள். இந்த மாதத்திலே தந்தையின் மூலமாக தனவரவு காத்திருக்கிறது. தந்தையின் அனுகூலம் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். பொதுவாக 11ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்யும் போது தோஷ பரிகாரங்கள் செய்தால் எல்லா தோஷங்களும் விலகும் என்றிருக்கிறது. அதன்படி மேஷராசியிலே பிறந்தவர்கள் உங்கள் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்களெல்லாம் பரிகாரம் செய்து கொள்வதற்கு இந்த மாதம் ஒரு உகந்த மாதமாக அமைகிறது. உங்கள் ராசிக்கு விரையாதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதனால் விரயத்திற்கு ஏற்ற லாபம் உங்களுக்கு கிடைக்கும். பண வசூல் நன்றாக இருக்கும். பணவரவு உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். தொழில்துறை வளர்ச்சியும் நன்றாகவே இருக்கும். மேலும் இந்த மாதம் உங்களுக்கு சேமிப்பு மிக அதிகமாகவே இருக்கும். சந்தோஷத்தை அடைவீர்கள். தந்தையின் மூலமாகவும் பெரியோர்கள் மூலமாகவும் நல்ல தனத்தை அடைவீர்கள். இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைய இருக்கிறது. அடுத்து இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்று பார்த்தால், அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் மாசி மாதம் 22ஆம் தேதி மார்ச் 6 ஞாயிற்றுக்கிழமை என்று அன்றைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம், மேலும் அன்றைய தினம் மாத சதுர்த்தி, மாதம் சதுர்த்தி விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் விரதம் இருக்க வேண்டும். மேலும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அன்றைய தினம் அவசியம் விநாயகர் கோளுக்கு சென்று விநாயகருக்கு அபிஷேகங்கள் அல்லது முடிந்தவரை விநாயகருக்கு குறைந்தபட்சம் ஒரு மாலையாவது போட்டு தேங்காய் பழம் கொடுத்து அர்ச்சனை செய்துவிட்டு வாருங்கள். இந்த மாதம் மட்டுமல்ல அடுத்த மாதம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மாசி மாதம் 23ஆம் தேதி மார்ச் 7 திங்கக்கிழமை என்று துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சை மாலை வைத்து விட்டு வாருங்கள். மேலும் துர்க்கையம்மனுக்கு நீங்கள் பூஜை செய்துவிட்டு வந்தால் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைந்து நன்மைகளை பெறுவீர்கள்.
பொதுவாக திங்கக்கிழமை துர்க்கையம்மனுக்கு மிக உகந்த கிழமை என்று கூறுவார்கள். அதுவும் அன்றைய தினம் துர்க்கையம்மனுடைய நட்சத்திரமான பரணியம் கூடுவது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்ட அம்பாளுக்கான பூஜைகள் செய்தாலும் அதன் மூலமாக நல்ல பலன்கள் கிடைத்து முன்னேற்றத்தை அடைவார்கள். கிருத்திகை 1வது பாதத்திலே பிறந்தவர்கள் மாசி மாதம் 24ஆம் தேதி மார்ச் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று கிருத்திகை விரதம். பொதுவாக செவ்வாய்க்கிழமை என்பதே முருகனுக்கு உகந்த கிழமை. அன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரம் சேருவது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் கிருத்திகை விரதம் இருந்து முருகனை ஆராதனை செய்தால் நன்மைகளை பெறுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் தொழில்துறையிலே நல்ல விருத்தியும் சந்தோஷத்தையும் அடைவார்கள். மேலும் அன்றைய தினம் முருகனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது மிகவும் சிறப்பானது. இந்த பரிகாரங்கள் மூலமாக மேஷராசியில் பிறந்தவர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். இந்த மாதம் முழுமைக்கும் சிறப்பான மாதமாக இருந்து மேஷ ராசியிலே பிறந்தவர்கள் எல்லா வகையான முன்னேற்றத்தையும் பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் தை மாதம் 14ஆம் தேதி வரை உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். தை 15ஆம் தேதி அன்று சுக்கிரன் உங்கள் ராசிக்கு பாக்யஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த மாதத்திலே முதல் பாதி நாட்கள் அதாவது தை மாதம் 14ஆம் தேதி வரை அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அதற்கு பிறகு தை 15ஆம் தேதிக்கு பிறகு அலைச்சல் குறைந்து தொழில்துறையில் நல்ல விருத்தியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். உங்கள் ராசியிலே ராகு பகவான் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த மாதத்திலே மனக்குழப்பங்கள் மிக அதிகமாக இருக்கும். தூக்கம் மிகவும் குறைந்து இருக்கும். ஆனால் நேரத்திற்கு தூங்கிவிடுங்கள். அதுதான் உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இல்லாவிட்டால் உங்களுக்கு வயிற்றில் கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகிவிடும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்குரிய புதன் உங்கள் ராசிக்கு பாக்யஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த மாதத்திலே தந்தையின் மூலமாக நல்ல அனுகூலங்களை பெறுவீர்கள். தந்தைக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். இந்த மாதத்திலே மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். உங்கள் வாக்கு சித்தியாகும். நினைத்த காரியங்களில் ஈடுபட்டு அதில் நீங்கள் வெற்றியையும் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு புதனுடைய பார்வையும் சனியுடைய பார்வையும் வருகிறது. ஆகவே இந்த மாதம் தைரியமாக எதையும் செய்து வெற்றியை பெறக்கூடிய மாதமாகவே இருக்கிறது. இளைய சகோதரனுக்கு சிறு சிறு உடல் பாதைகள் திருஷ்டியினால் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யுங்கள். நன்மைகளை பெறுவீர்கள். ஆனால் எந்த முயற்சிகளை செய்வதாக இருந்தாலும் ஆரம்பத்தில் சிறு தடங்கல்கள் இருக்கும். தொடர்ந்து 2வது முறை முயற்சி செய்தால் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். தாயின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கள் நன்மைகளை பெறுவார்கள். தாய்க்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தாய்க்கு வயிற்றில் சிறு சிறு கோளாறுகள் இருந்தாலும் விரைவில் அது குணமாகும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் உங்கள் ராசிக்கு பாக்யஸ்தானமான 9ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். தை மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு தொழில்ஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே குழந்தைகள் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். குழந்தைகளுக்கு நல்ல விருத்தி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. மேலும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இருந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். வேலை கிடைக்காதவர்களுக்கு இந்த மாதம் வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாகவே இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்குரிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து தை மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார்கள். ஆகவே தை மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ஆரோக்கியத்திலிருந்த குறைபாடுகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள், அலைச்சல்கள் குறைந்து நன்மைகளை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். 7ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் 8ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார்கள்.
ஆகவே மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். தை மாதம் 14 என்று செவ்வாய் உங்கள் ராசிக்கு 7 இடத்திற்குரிய செவ்வாய் பாக்கியஸ்தானத்திற்கு வருகிறார். ஆகவே மனைவியின் ஆரோக்கியம் தை மாதம் 14 பிறகு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகள் நீங்கும். சந்தோஷத்தை நீங்கள் அடைவீர்கள். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் தை மாதம் 14 பிறகு கருத்து வேற்றுமைகள் எல்லாம் நீங்கி அன்யோன்யம் நன்றாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 8 இடத்திலே செவ்வாயும் சுக்கிரனும் சஞ்சாரம் செய்கிறார்கள். அஷ்டமாதிபதியான குரு உங்கள் ராசிக்கு 10 இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். வயிறு உஷ்ணமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இந்த மாதம் காரமான பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. ஏற்கனவே அல்சர் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருந்தால் விரைவில் நல்ல மருத்துவரிடம் காண்பித்து நல்ல மருந்துகளை எடுத்துக் கொள்ளுங்கள். நன்மைகளை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9 இடத்திலே புதனும் சனியும் சஞ்சாரம் செய்வது தந்தைக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் வந்த வாக்குவாதங்கள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். 10 இடத்திலே சூரியனும் குருவும் இருக்கிறார்கள். ஆகவே இந்த மாதம் தொழில்துறையிலே விஸ்தரிப்பு வேலைகளை செய்யலாம். அல்லது புதிய முயற்சிகளுக்காக நீங்கள் முயற்சிகள் செய்யலாம். அதற்கான முன்னேற்றங்களுக்கான பாதைகளை நீங்கள் வகுத்து கொள்ளலாம். ஆனால் பெரிய லாபம் தொழில்துறையிலே இந்த மாதம் பெற முடியாது. ஆனால் அதற்கான முயற்சிகளை செய்யும் போது அடுத்த மாதம் முதல் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கூடுகிறது. உங்கள் ராசிக்கு 10 இடத்திற்குரிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். தொழில்துறை இருக்கும், நன்றாகவே இருக்கும். உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு பெறுவார்கள், இடமாற்றம் கிடைக்க பெறுவார்கள். ஆனால் அரியர்ஸ் சில நாட்கள் கழித்து தான் கிடைக்கும். தொழில்துறையிலே பழைய பாக்கிகளும் சில நாட்கள் கழித்து தான் நீங்கள் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு லாபாதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10 இடத்தில் இருக்கிறார். நீங்கள் சம்பாதிக்கும் லாபம் அனைத்தும் தொழில் விருத்துக்காகவே செலவு செய்வீர்கள், தொழில் முடக்கத்திற்காகவே செலவு செய்வீர்கள். இருந்தாலும் எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமைய இருப்பதனால் இப்பொழுது முடக்கமாக தெரிந்தாலும் எதிர்காலம் நல்ல லாபத்தை நீங்கள் அடைவீர்கள். விரையாதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8 இடத்தில் இருக்கிறார். செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். ஓரளவு மருத்துவ செலவுகளும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் தை மாதம் 14 பிறகு செவ்வாய் பாக்கியஸ்தானத்துக்கு வருவதனால் அதன் பிறகு செலவுகள் குறைந்து ஆரோக்கியம் ஏற்படும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்று பார்த்தால் கிருத்திகை 2, 3, 4 பாதங்களை பிறந்தவர்கள் மாசி 24 மார்ச் 8 செவ்வாய்க்கிழமையன்று கிருத்திகை விரதமிருந்து முருகனை ஆராதனை செய்யுங்கள், நன்மைகளை பெறுவீர்கள். ரோகிணியிலே பிறந்தவர்கள் மாசி 25 மார்ச் 9 புதன்கிழமையன்று கிருஷ்ணர் வழிபாடு செய்யுங்கள், கிருஷ்ணர் கோயில்களுக்கு சென்று விட்டு வாருங்கள். அருகில் இருக்கின்ற பெருமாள் கோயிலுக்கோ கிருஷ்ணர் கோயிலுக்கோ சென்று விட்டு வாருங்கள். அல்லது வீட்டில் கிருஷ்ணர் படம் இருந்தால் கிருஷ்ணருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யுங்கள். நிச்சயமாக இந்த மாதம் மட்டுமல்ல அடுத்து வரக்கூடிய மாதங்களும் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மிருகசீர்ஷம் 1, 2 பாதங்களை பிறந்தவர்கள் மாசி மாதம் 27 மார்ச் 11 வியாழக்கிழமையன்று அம்பாள் வழிபாடு செய்யலாம் அல்லது சிவ வழிபாடு செய்யலாம். அதன் மூலமாக தொழில்துறையிலே வெற்றியும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள். இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமையும். இந்த மாசி மாதத்திலே ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் சிறப்பான அந்தஸ்தையும் புகழையும் பெறுவதற்காக என்னுடைய பிரார்த்தனைகளை செலுத்துகிறேன். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், நல்ல முன்னேற்றம் பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 8 இடத்திலே சனியுடன் சஞ்சாரம் செய்கிறார். தை மாதம் 22 8 இடத்திலிருந்து 9 இடத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார். உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை
செவ்வாய் பார்வை, சுக்கிரன் பார்வை ஆகிய பார்வைகள் இருக்கிறது. இந்த மாதம் ஆரம்பத்தில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அது முக்கியமாக தை மாதம் 21ஆம் தேதி வரை அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். சிலர் வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படும். தை மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கும். அலைச்சல் குறையும், வருமானம் அதிகரிக்கும், பணப்புழக்கமும் தாராளமாக உங்களுக்கு இருக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே புதனும் சனியும் பார்வையிடுகிறார்கள். செவ்வாயுடைய பார்வையும் இருக்கிறது. ஆகவே இந்த மாதம் குடும்பத்தில் சிறு சிறு திருஷ்டியினால் பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். இந்த வாரத்திலே உங்களுடைய செயல்பாடுகள், முன்னேற்றங்கள் வெளியில் சொல்லாதீர்கள். எந்த காரியத்தை எடுத்தாலும் ஆரம்பத்தில் சிறு தோல்வியைப் போல் தோன்றும். தொடர்ந்து முயற்சித்தால் நிச்சயமாக நீங்கள் வெற்றியும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்குரிய சூரியன் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் குருடன் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே தைரியம் நன்றாக உங்களுக்கு இருக்கிறது. தைரியத்தின் மூலமாக நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். இளைய சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்குரிய புதன் 8ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே மாணவர்கள் மிகுந்த கருத்தூன்று படித்தால் மட்டுமே நல்ல பலன்களை பெற முடியும், நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். மேலும் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அருகில் பரீட்சையை வைத்துக்கொண்டு, அதாவது தேர்வை வைத்துக்கொண்டு வெளியிடங்களில் சாப்பிடுவதை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். வெளியிடங்களில் நீங்கள் சாப்பிட்டால் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குருவுடைய பார்வை இருக்கிறது. 5ஆம் இடத்திற்குரிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலும் தை மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. குழந்தைகளுக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். இந்த மாதத்திலே பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி ஆரம்பத்தில் பேச வேண்டாம். அவசியம் பேச வேண்டியிருந்தால் தை மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு பேசுங்கள், வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குருவுடைய பார்வை இருக்கிறது. இந்த மாதத்திலே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ ரீதியாக குழந்தைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அந்த கேது பகவான் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த மாதத்திலே பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கும். ஆனால் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய பாதிப்புகள் இருக்காது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே செவ்வாயும் சுக்கிரனும் சஞ்சாரம் செய்கிறார்கள். தை மாதம் 14ஆம் தேதி செவ்வாயும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலும் 15ஆம் தேதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே இந்த மாதத்தின் பிற்பகுதியிலே தை மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு இந்த மாதத்திலே குழந்தைகளுக்காக செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே புதனும் சனியும் சஞ்சாரம் செய்கிறார்கள். உங்கள் ராசினிதன் உங்கள் ராசினிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே பண விஷயத்தில் மற்றவர்களிடம் நம்பி ஏமாற வேண்டாம். மற்றவர்களை நம்பி நீங்கள் பணம் கொடுத்தால் அவமானப்பட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே அஷ்டம சனியாக இருந்தாலும் சனி ஆட்சி பெற்று இருப்பதனால் அஷ்டம சனி பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. இந்த மாதத்திலே ஆரோக்கியத்தில் பெரிய குறைபாடுகள் இருக்காது. இருந்தாலும் சிறு சிறு குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். எந்த காரியத்தை தொடங்கினாலும் ஆரம்பத்தில் சிறு தடை ஏற்படும். மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தால் அது நிச்சயமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சூரியனும் குரும் சஞ்சாரம் செய்கிறார்கள். தந்தை உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவிகள் செய்வார்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். தந்தைக்காக செலவினங்கள் ஆகும். அந்த செலவினங்கள் சுப செலவாகவே இருக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே தொழில்துறையில் புதிய முயற்சிகளை தொடங்கலாம். அந்த முயற்சியில் நீங்கள் நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள். ஆனால் அலைச்சலின் பேரில்தான் உங்களுக்கு அந்த வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதத்திலே
உத்தியோகஸ்தர்களுக்கு இடம் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வாடகை வீடு மாறக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். உங்கள் ராசிக்கு லாபாதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே கணவன் மனைவிக்குள் பண விஷயமாக சிறு சிறு தொந்தரவுகள் சிக்கல்கள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். லாபம் கிடைக்கும், ஆனால் செலவினங்கள் அதைவிட மிக அதிகமாகவே இருக்கும். விரயஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறார், நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த மாதம் தூக்கம் குறைவாக இருக்கும், ஆனால் சரியான நேரத்தில் தூங்க வேண்டும். இல்லாவிட்டால் உடல் ஆரோக்கிய குறைவுகள், முக்கியமாக முதுகு வலி, இடுப்பு வலி ஆகியவை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே சரியான நேரத்தில் தூக்கத்தை வரவழைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பானது. இந்த மாதத்திலே சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதமாகத்தான் இந்த மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இருக்கிறது. அடுத்து மிதுன ராசியிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள், மிருகசீர்ஷம் 3-4 பாதங்களிலே பிறந்தவர்கள் மாசி 27 தேதி மார்ச் 11 வியாழக்கிழமையன்று அம்பாளுக்கு முடிந்தால் அபிஷேகம் செய்துவிட்டு வாருங்கள், அல்லது மாலை வாங்கி போட்டு தேங்காய் பழம் கொடுத்து அர்ச்சனை செய்துவிட்டு வாருங்கள், நன்மைகளை பெறுவீர்கள். திருவாதிரையிலே பிறந்தவர்கள் மாசி 28 தேதி மார்ச் 12 சனிக்கிழமையன்று சிவபூஜை செய்யுங்கள். சிவன் கோயிலுக்கு சென்று அன்றைய தினத்திலே வில்வத்தினால் அர்ச்சனை செய்துவிட்டு மாலை கொடுத்துவிட்டு வாருங்கள். மேலும் தேங்காய் பழம் கொடுத்து அர்ச்சனை செய்துவிட்டு வாருங்கள், நன்மைகளை பெறுவீர்கள். புனர்பூசம் 1-2-3 மாதங்களில் பிறந்தவர்கள் மாசி 29 மார்ச் 13 தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் குலசேகர் ஆழ்வார் அவதாரம் செய்த தினம். நான் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு பேச்சை தொடங்கும் போதும் பாடுகின்ற அந்த பாடல், செடியாய வல்வினைகளே தீர்க்கும் திருமாலே, நெடியான வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பாடுவாய் காண்பனி. இந்த பாடலை பாடியவர் குலசேகர் ஆழ்வார். உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் போகக்கூடிய பாடல் இந்த பாடல். செடியாய வல்வினைகள் என்றால் செடி எப்படி வளர்கின்றதோ அப்படி வல்வினைகள் வளரும், அந்த வல்வினைகளை போக்குகின்றவன் திருமால் என்று கூறுகிறார். ஆகவே இந்த பாடலை தினசரி நீங்கள் கூட பாராயணம் செய்யலாம். அந்த பாராயணம் செய்வதற்கு இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மாசி 29 தேதி அன்று பாராயணத்தை தொடங்க வேண்டும். அவ்வாறு தொடங்கினால் எப்படிப்பட்ட வல்வினைகளும் தீர்ந்து நன்மைகளை பெறுவீர்கள். குறைந்தபட்சம் அன்றைய தினம் அருகிலிருக்கிற பெருமாள் கோயிலுக்கு சென்று ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சன்னிதியில் இருக்கின்ற குலசேகர் ஆழ்வாருக்கு பூஜை செய்துவிட்டு அதன் பிறகு பெருமாளை தரிசனம் செய்யுங்கள், நன்மைகளை பெறுவீர்கள். இந்த மாதம் முழுவதும் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் நன்மைகளை அடைய வேண்டும் என்று இறைவனை பார்த்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கடகராசியிலே பிறந்த அன்பர்களே, இந்த மாதத்திலே உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை முழுவதுமாக கிடைக்கிறது. புதனுடைய பார்வையும் இருக்கிறது, செவ்வாய் பார்வையும் இருக்கிறது. ஆகவே இந்த மாதத்திலே சனியுடைய பார்வை இருப்பதனால் திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. இந்த மாதத்திலே உங்கள் செயல்பாடுகள், முன்னேற்றங்களை வெளியிலே சொல்லக்கூடாது. நீங்கள் எதை வெளியில் சொல்கிறீர்களோ அது செயல்படுத்த முடியாது. வெளியில் சொல்ல முடியாத சொல்லாத செயல்கள் நீங்கள் செயல்படுத்த முடியும். உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே குடும்பத்தில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் தெய்வ பலத்தினால் அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள். உங்கள் ராசிக்கு 3 இடத்திற்குரிய புதன் உங்கள் ராசிக்கு 7 இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தை 22 தேதி முதல் 3 இடத்திற்குரிய புதன் 8 இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே தை 22 தேதிக்கு பிறகு உங்களுக்கும் உங்கள் இளைய சகோதரனுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. ஆனால் முடிந்தவரை ஒருவருக்கொருவர் சமாதானமாக பேசிக்கொள்வதே மிகவும் சிறப்பானது. விவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 4 இடத்திற்குரிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 6 இடம் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். மற்றபடி
தாய்ஸ்தானத்திற்கு குருடைய பார்வை இருப்பதனால் தெய்வ பலத்தினால் தாயின் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும், பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் கேத்து பகவான் உச்சம் பெற்று ஐந்தாம் இடத்திற்குரிய செவ்வாய் ஆறாம் இடம் சஞ்சாரம் செய்கிறார்கள். தை மாதம் 14 தேதிக்கு பிறகு அந்த செவ்வாய் 7 இடம் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே தை மாதம் 14 தேதி வரை குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். மாணவர்கள் மிகவும் கருத்தூன்று படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். இந்த மாதத்திலே உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே செவ்வாயும் சுக்கனும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே தொழில்துறைய பழைய பாக்கிகள் வசூலாகும். ஆனால் கஷ்டப்பட்டுதான் அந்த வசூலை நீங்கள் பெற முடியும். இந்த மாதத்திலே கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. இந்த மாதத்திலே கடன் கொடுத்தால் திரும்ப வராது, கடன் வாங்கினால் கட்டுவது மிகவும் சிரமமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே புதனும் சனியும் சஞ்சாரம் செய்கிறார்கள். உங்களை விட உங்கள் வாழ்க்கை துணை நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். உங்கள் மீது உங்கள் வாழ்க்கை துணை அதிகாரத்தை செலுத்துவார்கள். ஆனால் பெரிய பிரச்சனைகள் அதனால் ஏற்படுத்தாது, நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சூரியனும் குருவும் இருக்கிறார்கள். ஆகவே காரமான பொருட்களை சாப்பிடுவதையும் அஜீர்ணம் ஏற்படுத்தக்கூடிய பொருட்களையும் இந்த மாதம் சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. அவ்வாறு சாப்பிட்டால் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் ஏற்பட்டு பிரச்சனைகள் ஏற்படும். மேலும் கொடுக்கல் வாங்கலிலும் மிகுந்த அக்கறை தேவை. மற்றவர்களுக்காக பணம் கொடுப்பதற்கு அல்லது வாங்குவதற்கு ஜாமீன் நிற்பதையும் தவிர்த்து விடுவது நல்லது. தந்தையின் ஆரோக்கியத்திலும் சிறு பின்னடைவு ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்யும் போது அதிகமான நெரிசல்கள் உள்ள இடத்தில் யாத்திரை செய்ய வேண்டாம். ஆரோக்கியத்தில் பின்னடைவு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. மேலும் இந்த மாதமே அதிகமான நெரிசல்கள் உள்ள இடத்திலே செல்லாமல் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்குரிய குபகான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. தந்தைக்காக மருத்துவ செலவுகள் இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே தந்தையின் ஆதரவு பெறுவதற்காக மேலும் தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருப்பதற்காக இந்த மாதம் குலதெய்வத்தை வணங்குவது மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திற்குரிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே தொழில்துறையில் போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். போட்டியிலிருந்து நீங்கள் வெற்றி பெறுவதற்காக நிறைய பாடுபட வேண்டியிருக்கும். ஏனென்றால் தொழிலாதிபதி ஆறாம் இடத்தில் இருப்பது அவ்வளவு சிறப்பானது அல்ல. தொழில் விஷயமாக கடன் வாங்குவதையும் முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. மேலும் ஸ்பெகுலேஷன் போன்ற துறையில் இந்த மாதம் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. லாபஸ்தானத்திலே ராகுபவன் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த மாதம் உங்கள் வீட்டில் இருக்கின்ற பெரியவர்களால் தாத்தா பாட்டி போன்றவர்கள் மூலமாக லாபத்தை அடைவீர்கள். அவர்கள் ஆதரவு உங்களுக்கு முழுமையாகவே கிடைக்கும். உங்கள் ராசிக்கு விரையாதிபதியான புதன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள். மனைவிக்காக செலவினங்கள் செய்வீர்கள். அந்த செலவினங்கள் சுப செலவாகவே இருக்கும். மேலும் இந்த மாதத்திலே தொழில்துறையில் ஈடுபடும் போதும் பண விஷயத்தில் ஈடுபடும் போதும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. திருஷ்டி அதிகமாக இருப்பதனால் உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்கள் முடிந்தவரை வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. ஆரோக்கியத்திலும் இந்த மாதம் மிகவும் சிறப்பான எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். எச்சரிக்கை இல்லாவிட்டால் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அதாவது புனர்பூசம் 4 பாதத்தில் பிறந்தவர்கள் மாசி 29 தேதி மார்ச் 13 ஞாயிற்றுக்கிழமை என்று அருகில் இருக்கின்ற பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கே ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சன்னதியிலே இருக்கின்ற குலசேகர ஆழ்வாரை வணங்கிவிட்டு அதன் பிறகு பெருமாளை வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள், நன்மைகளை பெறுவீர்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மாசி மாதம் 30 தேதி மாசி மார்ச் 14 திங்கக்கிழமை என்று அன்றைய தினம் ஏகாதசி. அந்த ஏகாதசியின் சிறப்பு அம்சம் என்னவென்றால் ஆமலைக்கு ஏகாதசி என்று கூறுவார்கள். அன்றைய தினம் ஏகாதசி என்று நெல்லி மரம் அருகில் இருந்தால் அந்த நெல்லி மரத்தை வளம் வர வேண்டும். அந்த ஏகாதசி என்று நெல்லி மரத்திலே
சகல தெய்வங்களும் சஞ்சாரம் செய்வார்கள் என்று ஐதீகம். அவ்வாறு வளம் வெந்து நீங்கள் நெல்லி மரத்தை வணங்கினால் அளவற்ற செல்வங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் என்றிருக்கிறது. மேலும் அன்றைய தினம் உணவு சாப்பிடும் போதும் நைவேத்தியம் செய்யும் போதும் நெல்லிக்காயை வைப்பது மிகவும் சிறப்பானது. அடுத்து ஆழியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மாசி மாதம் 4ஆம் தேதி பிப்ரவரி 16 புதன்கிழமையன்று ஆகாமவை புனித தினம். ஆகாமவை என்றால் அன்றைய தினத்திலே புனித நீராடினால் சகல தோஷ நிவர்த்தி என்றிருக்கிறது. பொதுவாக ஆழியம் நட்சத்திரத்தில் பிறந்தாலே திருமணம் என்றால் சிறிது தடங்களாகத்தான் செய்யும் என்றால் அந்த அளவுக்கு வதந்தியை பரவிவிட்டிருக்கிறார்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தால் மாமியாருக்கு ஆகாது என்று. ஆனால் அதே சாஸ்திரங்களில் பல விஷயங்கள் கூறப்பட்டிருக்கிறது. ஆயில்யம் உண்ணாத பாதம் மட்டுமே மாமியாருக்கு ஆகாது, மற்ற 2, 3, 4 பாதங்கள் தோஷம் கிடையாது என்று. மேலும் சந்திரன் குருவோடு சேரும் போதும் குரு பார்வை பெறும் போதும் அல்லது புதன் சுக்ரன் இந்த கிரகங்களோடு சேரும் போதும் இந்த நட்சத்திர தோஷம் செய்யாது என்றும் அதே சாஸ்திரத்தில் கூறுகிறது. ஆனால் அதை யாரும் கண்டுகொள்வதில்லை. அதனால் ஆழியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் என்பது சிறிது கைக்கு எட்டாத விஷயமாகவே இருக்கிறது. அவர்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடப்பதற்காக ஆழியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆகாமாவை என்று சொல்லக்கூடிய மாசி 4ஆம் தேதி பிப்ரவரி 16ஆம் தேதி என்று காலை நேரத்தில் பௌர்ணமி இருக்கும்போது புனித நீராட வேண்டும். மேலும் அன்றைய தினம் தோஷ பரிகாரங்கள் செய்தால் விரைவில் தோஷங்கள் விலகி பரிகாரமாகி உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் விஷம் நன்மைகளை பெறுவீர்கள். அன்றைய தினம் லலிதா ஜெயந்தி, அம்பாளை வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற தினமாகவே அமைகிறது. அன்றைய தினம் அம்பாளை வழிபாடு செய்தால் சூரிய தோஷங்கள் விலகும், ராமரை வழிபாடு செய்த அந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் என்றிருக்கிறது. ஆகவே ஆழியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தோஷ பரிகாரங்கள் செய்து முன்னேற்றம் பெறுவதற்கு மிக உகந்த தினம் மாசி 4ஆம் தேதி பிப்ரவரி 16 புதன்கிழமை. இவ்வாறு தோஷ பரிகாரங்கள் செய்தால் இந்த கடகராசிலே பிறந்தவர்கள் எல்லா வகையான இன்பங்களும் பெற்று இந்த மாதம் முழுமைக்கும் சந்தோஷத்தையே அடைவார்கள். பெரிய பிரச்சனை எதுவுமே இருக்காது. அவர்கள் நல்ல முன்னேற்றம் பெற என்னுடைய பரிபூர்ண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மகம் பூரம் உத்தரம் உண்ணாதபாத்தில் பிறந்த சிம்மராசி என்பர்களை, உங்கள் ராசிக்கு இந்த மாதம் முழுமைக்கும் குருவுடைய பார்வை முழுமையாக நேரடியாக கிடைக்கிறது. ஆகவே நல்ல சந்தோஷத்தை அடைவீர்கள். கடந்த மாதம் முழுமைக்கும் உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து ஆரோக்கியத்தில் பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். ஆனால் இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருந்து ஆரோக்கியம் நன்றாக இருந்து சந்தோஷத்தை அடைவீர்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும், தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கும், கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் நீங்க நன்மைகளை பெறுவீர்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதம் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாகவே இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்குரிய புதன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து தை 22ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த மாதத்திலே மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தை 22ஆம் தேதிக்கு பிறகு நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். வாக்குவாதங்கள் ஒருவருக்கொருவர் இருந்தால் அதன் மூலமாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகளெல்லாம் தை 22ஆம் தேதிக்கு பிறகு தீர்ந்த நன்மைகளை நீங்கள் பெற முடியும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்குரிய கிரகம் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே தைரியமாக எதையும் செய்து வெற்றி பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவான் இருந்தாலும் அந்த கேது பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே தாயின் ஆரோக்கியத்தில் பெரிய பின்னடைவு எதுவும் இருக்காது. சிறு சிறு உடல் பாதைகள், உடல் வலிகள் போன்ற உபாதைகள் மாத்திரம் இருக்கும். மருத்துவம் மூலமாக அந்த உபாதைகளும் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாயும் சுக்கரனும் இருக்கிறார்கள். அதாவது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து செவ்வாயும் சுக்கரனும் தை 14, 15 இந்த தேதிகளில் 6ஆம் இடத்திற்கு செல்கிறார்கள். அவை உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் இடத்தில் செவ்வாய் சுக்கரன் இருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். இந்த மாதத்திலே புதிதாக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்குவதற்கும் மேலும் வாகனங்கள் வாங்குவதற்கும் முதல் 15 நாட்கள் ஏற்ற நாட்களாக இருக்கிறது.
அந்த 15 நாட்களுக்குள் புதிதாக வாகனங்கள் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்கினால் சேதாரம் இல்லாமல் ரிப்பேர் இல்லாமல் பழுதாகாமல் நன்றாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 6 இடத்தில் புதனும் சனியும் சஞ்சாரம் செய்கிறார்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தை 22 பிறகு திருந்து நன்மைகளை பெறுவீர்கள். இந்த மாதம் முழுமைக்கும் நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கும். தொழில்துறையில் நீங்கள் போட்டியில் வெற்றியும் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 7 இடத்தில் சூரியனும் குருவும் இருக்கிறார்கள். இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அந்த ஆலோசனையின் பேரில் நீங்கள் நடந்து கொண்டால் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 8 இடத்திற்குரிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7 இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். மனைவி விஷயமாக செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே வருமானத்தை பற்றி கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். அந்த யாத்திரையில் நல்ல தரிசனமும் கிடைக்கப் பெறுவீர்கள். 9 இடத்திற்குரிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 5 இடத்தில் இருக்கிறார். ஆகவே தந்தைக்கும் உங்களுக்கும் நல்ல அன்யோன்யம் இருக்கும். தந்தை மூலமாக நல்ல தனவரவு காத்திருக்கிறது. தந்தை உங்களுக்கு பலவிதத்திலும் நன்மைகளை செய்வார்கள், உதவியும் செய்வார்கள். நல்ல பாக்கியம் இருக்கிறது. குழந்தைகள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். 10 இடத்தில் ராகு பகவான் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். ஆனால் அலைச்சலுக்குரிய வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாடு சென்றுவிட்டு வந்தாலும் நல்ல தனவரவு காத்திருக்கிறது. உங்கள் தொழிலாதிபதியான சுக்கரன் உங்கள் ராசிக்கு 5 இடத்திலும் 6 இடத்திலும் இந்த மாதத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள். அதாவது தை 15 வரை 5 இடத்திலும் அதன் பிறகு 6 இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். தை 15 தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கிறது. 16 பிறகு தொழில்துறையில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கினாலும் தொழில் விருத்தி உங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. உங்கள் ராசிக்கு லாபாதிபதியான புதன் உங்கள் ராசிக்கு 6 இடத்திலும் தை 22 பிறகு 7 இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே தொழில்துறையில் நல்ல லாபம் கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. மூத்த சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு விரையாதிபதியான சந்திரன் பல ராசிகளில் இருந்தாலும் விரயஸ்தானத்திற்கு சனியுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே செலவினங்கள் நன்றாக இருக்கும், அதிகமாகத்தான் இருக்கும். ஆனால் அதற்குரிய வருமானத்தை நிச்சயமாக நீங்கள் பெறுவீர்கள். தொழில் போட்டியில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த மாதம் முழுமைக்கும் தெய்வத்தின் அருளால், முக்கியமாக குலதெய்வத்தின் அருளால் பல விதத்திலும் நீங்கள் முன்னேற்றத்தை அடைந்து நல்ல அந்தஸ்தையும் புகழையும் பெறுவீர்கள். அடுத்து இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மாசி 5 பிப்ரவரி 17 வியாழக்கிழமை என்று மாசி மகம். உங்கள் நட்சத்திரத்தின் பெயரில்தான் இந்த மாதமே இருக்கிறது. மாசி மகம் மிகவும் உத்தமமான நாள். அதாவது பிப்ரவரி 17 வியாழக்கிழமை அன்றைய தினம் உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கிவிட்டு வாருங்கள். இந்த மாதம் மட்டுமல்ல, வருகின்ற மாதம் மட்டுமல்ல, இந்த வருடம் முழுமைக்குமே சிறப்பான அந்தஸ்தையும் புகழையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து பூரம் நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் மாசி மாதம் 6 பிப்ரவரி 18 வெள்ளிக்கிழமை என்று அம்பாள் கோயிலுக்கு சென்று அம்பாளை வணங்கிவிட்டு வாருங்கள். நன்மைகளை பெறுவீர்கள். இந்த மாதம் முழுமைக்கும் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும். உத்தரம் 1 பாதத்தில் பிறந்தவர்கள் மாசி 7 பிப்ரவரி 19 சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயரை வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள். நிச்சயமாக இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமையும். இந்த பரிகாரங்கள் உங்கள் முன்னேற்றத்திற்காக, உங்கள் வாழ்க்கை வெற்றிக்காக இந்த பரிகாரங்கள் செய்தால் இந்த மாதம் மட்டுமல்ல, எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். நீங்கள் சிறப்பான அந்தஸ்தை பெறுவதற்கு என்னுடைய பரிபூர்ண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உத்தரம் 2, 3, 4 பாதங்கள் ஹஸ்தம் சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்த கன்னிராசி நண்பர்களை, இந்த மாதத்தில் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 5 இடத்திலிருந்து தை 22 முதல் 6 இடத்திற்கு செல்ல இருக்கிறார். தை 22 வரை நீங்கள் நினைத்ததெல்லாம் சாதிப்பீர்கள். அதன் பிறகு தொழில்துறை வளர்ச்சிக்காகவும் அல்லது தொழில் போட்டியை சமாளிப்பதற்காகவும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அல்லது வீட்டு மனை வாங்குவதற்காகவோ
எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களையோ அல்லது புது வாகனங்களை வாங்குவதற்கோ கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கினாலும் விரைவில் அடைத்து விடுவீர்கள். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்குரிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார், செவ்வாயுடன் சஞ்சாரம் செய்கிறார். அந்த செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து தை 14-15 ஆகிய தேதிகளில் ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார்கள். ஆகவே தை மாதம் 15-ஆம் தேதிக்கு பிறகு பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசினால் விரைவில் அது முடிவாகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். தை மாதம் 15-ஆம் தேதிக்கு பிறகு மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள், நினைத்த காரியத்தை சாதிப்பார்கள். உங்கள் ராசிக்கு 3-ஆம் இடத்தில் கேது பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். தைரியமாக எதையும் செய்து வெற்றி பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. ஆனால் 6-ஆம் இடத்தில் குரு பகவானும் சூரியனும் இருப்பதனால் வயிறு உஷ்ணமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே காரமான பொருட்களையும் அஜீர்ணம் ஏற்படுத்தக்கூடிய பொருட்களையும் சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 4-ஆம் இடத்தில் செவ்வாயும் சுக்கனும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே நண்பர்கள் மூலமாக நல்ல உதவிகளை பெறுவீர்கள். பந்துக்களும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். இந்த மாதம் சிறப்பாக அந்தஸ்தையும் புகழையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். 5-ஆம் இடத்தில் புதனும் சனியும் சஞ்சாரம் செய்கிறார்கள். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைக்கும். அதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்யலாம். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கும். தொழில் வளர்ச்சிக்காக புதிய யுக்திகள் உங்களுக்கு தோன்றும். புதிய யுக்திகள் மூலமாக நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். 6-ஆம் இடத்தில் சூரியனும் குருவும் இருப்பது உஷ்ணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே காரமான பொருட்களையும் அஜீர்ணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களையும் சாப்பிடுவதை இந்த மாதம் தவிர்த்து விடுவது நல்லது. இந்த மாதத்திலே 6-ஆம் இடத்திலே சூரியன் குரு சஞ்சாரம் செய்வதனால் மனைவின் ஆரோக்கியத்திலும் மிகுந்த அக்கறை தேவை. மனைவிக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். செலவினங்கள் மிக அதிகமாகவே இருக்கும். 7-ஆம் இடத்திற்குரிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6-ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள். தாயின் ஆரோக்கியத்திலும் மனைவின் ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை தேவை. 8-ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4-ஆம் இடமும் 5-ஆம் இடமும் இந்த மாதம் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே இந்த மாதத்திலே குழந்தைகளின் ஆரோக்கியத்திலும் தாயின் ஆரோக்கியத்திலும் சிறு பின்னடைவு ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். ஆனால் பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. சந்தோஷம் உங்களுக்கு நிலையாக இருக்கும். 9-ஆம் இடத்திலே ராகு பகவான் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த மாதத்திலே தந்தைக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக தந்தைக்கு முதுகு வலி அல்லது மார்பில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 10-ஆம் இடத்திற்குரிய புதன் உங்கள் ராசிக்கு 5-ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தை 22-ஆம் தேதிக்கு பிறகு 6-ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே இந்த மாதத்திலே பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைக்கும். தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கும். தொழில் விஷயமாக தை 22-ஆம் தேதிக்கு பிறகு கடன் வாங்கினாலும் விரைவில் கடன் சுமைகள் தீர்ந்து நன்மைகளை பெறுவீர்கள். அந்த கடன் சுப செல்வாகவே இருக்கும். சந்தோஷத்தை ஏற்படுவதாகவே இருக்கும். தொழில்துறை விருத்திக்காகத்தான் இருக்கும். அந்த விருத்தி நிச்சயமாக உங்களுக்கு இருக்கிறது. லாபஸ்தானத்தில் சனியுடைய பார்வை இருக்கிறார். ஆகவே உங்கள் லாபங்கள், உங்கள் செயல்பாடுகள், உங்கள் முன்னேற்றங்கள் வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. மூத்த சகோதரனுக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். மூத்த சகோதரன் ஆரோக்கியத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமென்று நீங்கள் அறிவுறுத்துவது மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானாதிபதியான சூரியன் 6-ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். செலவினங்கள் ஆகும், மருத்துவ செலவுகள் ஆகும், அதற்குரிய வருமானங்கள் கிடைக்கும், அதற்குரிய வழிவகைகளும் உங்களுக்கு கிடைக்கும், பழைய பாக்கிகள் வசூலாகும், தொழில்துறை விருத்தி நன்றாகவே இருக்கிறது, சந்தோஷமும் சிறிது பிரச்சனைகளும் கலந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது. இந்த மாதத்திலே கன்னி ராசியிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று பார்த்தால், கன்னி ராசியிலே பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் மாசி 7-ஆம் தேதி பிப்ரவரி 19 சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று வடைமாலை சாற்றிவிட்டு வாருங்கள். இந்த மாதம் முழுமைக்கும் சந்தோஷமாக நன்மையாக இருக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள்
மாசி மாதம் 8ஆம் தேதி பிப்ரவரி 20 ஞாயிற்றுக்கிழமை அன்று சங்கடஹர சதுர்த்தி. எப்படிப்பட்ட சங்கடங்களையும் போக்கக்கூடிய சதுர்த்தி அன்றைய சதுர்த்தி. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அந்த சங்கடஹர சதுர்த்தி வருவது மிகவும் சிறப்பானது. மாலை நேரத்தில் விநாயகருக்கு அபிஷேகங்கள் அல்லது பழங்கள் நைவேத்தியம் செய்துவிட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த சங்கடங்கள் இருந்தாலும் அவையெல்லாம் விலகி இந்த மாதமும் அடுத்து வரக்கூடிய மாதமும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய மாதமாக அமைய வாய்ப்பிருக்கிறது. சித்திரை 1-2 பாதங்களில் பிறந்தவர்கள் மாசி 9ஆம் தேதி பிப்ரவரி 21 திங்கக்கிழமை என்று சக்கரத்தாழ்வார் கோயிலுக்கு சென்று விட்டு வாருங்கள். அருகில் இருக்கின்ற பெருமாள் கோயிலுக்கு சென்று சக்கரத்தாழ்வாரை வணங்கிவிட்டு வாருங்கள். பொதுவாக பெருமாள் கோயில்களில் நவகிரகங்கள் இருக்காது. சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்தால் நவகிரகங்களை வழிபாடு செய்த நல்ல பலன்கள் கிடைக்கும். அது எவ்வாறு என்று பின்பு ஒரு பதிவில் முழுமையாக அதை பற்றி தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சக்கரத்தாழ்வாரை மாசி 9 பிப்ரவரி 21 திங்கக்கிழமை என்று வழிபாடு செய்தால் இந்த மாதமும் அடுத்து வரக்கூடிய மாதங்களும் உங்களுக்கு நன்மையும் முன்னேற்றத்தையும் தருகின்ற மாதமாக அமையும். இந்த மாதம் முழுமைக்கும் நீங்கள் சந்தோஷத்தையும் யோகத்தையும் பெறுவதற்காக எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து துளராசி. சித்திரை 3-4 பாதங்கள் சுவாதி விசாகம் 1-2-3 பாதங்களில் பிறந்த துளராசி அன்பர்களே, துளராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார்கள். செவ்வாயுடன் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே சகோதரன் மீது, முக்கியமாக இளைய சகோதரன் மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். அவர்களும் உங்கள் மீது மிகுந்த அன்பை செலுத்துவார்கள். தை மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே துளராசியிலே பிறந்தவர்களுக்கு தை மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு தொழில்துறையிலே நல்ல விருத்தி சந்தோஷம் இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது. கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து சுப காரியங்களுக்கு சென்றுவிட்டு வருவீர்கள். தெய்வ காரியங்களுக்கும் சென்றுவிட்டு வருவீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை இருக்கிறது, தெய்வ பலம் இருக்கிறது. தெய்வஸ்தலங்களில் நல்ல தரிசனமும் கிடைக்க பெறுவீர்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவான் இருந்தாலும் அந்த கேது பகவான் உச்சம் பெற்றிருப்பதனால் உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் உங்களுக்கு நன்மைகளை செய்வார்கள். அவர்கள் மூலமாக நல்ல ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலும் தை 14ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார்கள். ஆகவே குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலைகள் ஏற்படும். தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கும். புதிய முயற்சிகள் அனைத்தும் செய்யலாம். அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாயம் சுக்கிரனும் இருப்பது சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதம் முழுமைக்கும் சகோதர ஒற்றுமையும் மேலும் கணவன் மனைவி ஒற்றுமையும் மேலோங்கியே இருக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் புதனும் சனியும் சஞ்சாரம் செய்கிறார்கள். தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கிறது. தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாய் மூலமாக நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல தன லாபம் உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியனும் குருவும் இருக்கிறார்கள். ஆகவே வயிறு உஷ்ணம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் பெரிய ஆபத்துக்களோ பெரிய பிரச்சனைகளோ எதுவும் ஏற்படுத்தாது. இந்த மாதம் முழுமைக்குமே ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதமாகத்தான் இருக்கும். 5ஆம் இடத்தில் சூரியன் குரு இருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். சந்தோஷத்தை அடைவார்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் சுத்தமாக இருந்தாலும் 6ஆம் இடத்திற்குரிய குரு 5ஆம் இடத்தில் இருப்பதனால் காரமான பொருட்களையும் உஷ்ணம் ஏற்படுத்தக்கூடிய பொருட்களையும் மேலும் அஜீர்ணம் ஏற்படுத்தக்கூடிய பொருட்களையும் இந்த மாதம் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே உங்கள் மனைவி உங்களுக்கு தைரியத்தை வரவழைப்பார்கள். மேலும் மனைவி மூலமாக தைரியத்தை அடைவீர்கள். தை மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஆகவே அப்பொழுது தை 14ஆம் தேதிக்கு பிறகு மனைவி பெரிய தொழில் செய்பவர்கள் நல்ல விருத்தியும் சந்தோஷத்தையும் அடைவார்கள். பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது.
உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலே ராகுபவான் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த மாதம் இரவு நேர பயணங்களை செய்யாமல் இருப்பது நல்லது. இந்த மாதத்தில் இரவு நேர பயணங்களை செய்தால் சிறு விபத்துக்கள் அல்லது சிறு பிரச்சனைகள் உடல் ரீதியாக கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியான புதன் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலும் தை 22ஆம் தேதிக்கு பிறகு ஐந்தாம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே கல்வியில் மேன்மை கிடைக்கும். தந்தையின் ஆதரவு முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். தந்தை பல வகையிலும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். விரைவில் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும். அதுவும் மிகவும் பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திற்குரிய சந்திரன் பல ராசிகளில் இருந்தாலும் பத்தாம் இடத்திற்கு புதன் சனி ஆகியோருடைய பார்வை இருக்கிறது. தொழில்துறையிலே திருஷ்டி மிக அதிகமாக இருக்கும். உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்கள் வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. நீங்கள் எதை முக்கியமாக வெளியில் சொல்கிறீர்களோ அதில் தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு லாபாதிபதியான சூரியன் ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே தொழில்துறையில் நல்ல லாபம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. அந்த லாபம் உங்களுக்கு நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்தும். மேலும் அந்த லாபம் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். தொழில் விருத்தி நன்றாகவே இருக்கிறது. உங்கள் ராசிக்கு விரையாதிபதியான புதன் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கிறார். கல்விக்காக செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். ஆனால் கல்வியின் மூலமாக எதிர்காலம் உங்களுக்கு வளமாக அமைய வாய்ப்பிருக்கிறது. ஆகவே சந்தோஷத்துடன் நீங்கள் செலவு செய்யுங்கள், நன்மைகளை பெறுவீர்கள். செலவினங்களேற்ற வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதத்திலே தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். அதன் மூலமாக நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். சந்தோஷத்தை நீங்கள் அடைவீர்கள். இந்த துளாராசிலே பிறந்தவர்கள் இந்த மாதத்திலே செய்ய வேண்டிய பரிகாரம் என்று பார்த்தால், சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்கள், மாசி 9ஆம் தேதி பிப்ரவரி 21 திங்கக்கிழமை என்று அருகில் இருக்கின்ற பெருமாள் கோயிலுக்கு சென்று சக்கரத்தாழ்வாருக்கு துளசி மாலை அணிவித்து தேங்காய் பழம் வைத்து பூஜை செய்துவிட்டு வாருங்கள், நன்மைகளை பெறுவீர்கள். அடுத்து சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மாசு 10ஆம் தேதி பிப்ரவரி 22 செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் சஷ்டி திதி. பொதுவாக செவ்வாய்க்கிழமை என்பது முருகனுக்கு உகந்தது, சஷ்டி திதி என்பது முருகனுக்கு உகந்தது. இரண்டும் சேர்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினத்திலே முருகப்பெருமானை வணங்கினாலும் அல்லது சுவாதி நட்சத்திரமாக இருப்பதனால் நரசிம்மப்பெருமானை வணங்கினாலும் நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள். சுவாதி நட்சத்திர பிறந்தவர்கள் கடன் சுமைகள் இருந்தால் அந்த செவ்வாய்க்கிழமை என்று மாசு 10ஆம் தேதி பிப்ரவரி 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று ருண விமோச்சன ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து நரசிம்மரை வழிபாடு செய்தால் கடன் சுமையிலிருந்து மீழ்ந்து நிச்சயமாக நன்மைகளை பெறுவீர்கள். கடன் இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. மேலும் பிறவி கடன்களும் தீரும் என்று சாஸ்திரங்கள் புராணங்கள் கூறுகிறது. அடுத்து விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் மாசு 11ஆம் தேதி பிப்ரவரி 23 புதன்கிழமை என்று பஞ்சாங்கத்தில் பூர்வேத்யு என்று இருக்கும். பூர்வேத்யு என்றால் அன்றைய தினத்திலே முன்னோர்களை வழிபாடு செய்ய வேண்டும். மேலும் விசாகம் நட்சத்திரமாக இருப்பதனால் அம்பாளை வழிபாடு செய்ய வேண்டும். அதன் மூலமாக முன்னேற்றங்கள் ஏற்படும், சந்தோஷங்கள் ஏற்படும், தோஷங்கள் களையும், சந்தோஷம் ஏற்பட்டு வாழ்க்கை சுபிட்சமாக அமையும். மேலும் அன்றைய தினம் முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு, சில ஹோமங்கள் செய்வதற்கு, சில தர்ப்பணங்கள் செய்வதற்கெல்லாம் ஏற்ற தினமாக அன்றைய தினம் இருக்கிறது. அன்றைய தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து பரிகாரங்களும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று இருக்கிறது. இந்த பரிகாரங்கள் எல்லாம் இந்த துளாராசியை பிறந்தவர்கள் செய்தால் வாழ்க்கையில் நிச்சய வெற்றியும் சந்தோஷத்தையும் அடைய முடியும். இந்த மாதம் முழுமைக்கும் நன்றாக இருந்து சந்தோஷம் பெறுவதற்காக என்னுடைய பரிபூர்ண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து விருச்சிகராசி. விசாகம் 4வது பாதம் அனுஷம் கேட்ட இந்த நட்சத்திரங்களை பிறந்த விசாகம் நட்சத்திரம், அனுஷம் நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்களை பிறந்த விருச்சிகராசி என்பர்களே, உங்கள் ராசிலேயே இந்த மாதம் முழுமைக்கும் கேது பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். நல்ல ஞானம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது, யோசிக்கும் திறன் இருக்கிறது,
மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மையும் உங்களுக்கு இந்த மாதம் நன்றாக வளரும். உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாயம் சுக்கரம் இருக்கிறார்கள். ஆகவே புதிதாக வீடு மனை வாங்குவதற்கு, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்குவதற்கு, வாகன வசதிகள் ஏற்படுத்திக் கொள்வதற்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைய இருக்கிறது. தை 14 அன்று செவ்வாய் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலும், தை 15 அன்று சுக்கரன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலும் புதன் சனியுடன் சேர்கிறார்கள். ஆகவே தை 15 தேதிக்கு பிறகு ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாயும் சுக்கரனும் இருப்பதனால் சகோதரர்களுடைய ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். சகோதரர்கள் மூலமாக தன லாபத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் புதனும் சனியும் இருக்கிறார்கள். சிறிது தைரியம் குறைந்திருந்தாலும் சகோதர வழியில் உங்களுக்கு நன்மைகள் கிடைத்து தைரியத்தை ஏற்படுத்துவார்கள். மேலும் நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைய முடியும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். வேலை கிடைக்காதவர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கிறது. உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் சூரியனும் குருவும் இருக்கிறார்கள். ஆகவே உடல் உஷ்ணமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தாய் உங்கள் மீது அதிகாரம் செலுத்துவார்கள். ஆனால் அந்த அதிகாரம் உங்களுக்கு நன்மையாகத்தான் இருக்கும். நான்காம் இடத்தில் சூரியன் கூறியிருப்பது தொழில்துறையில் புதிய முயற்சிகளை செய்யுங்கள். அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். தேவஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்து நல்ல தரிசனமும் கிடைக்கப் பெறுவீர்கள். நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். ஐந்தாம் இடத்திற்குரிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைய வாய்ப்பிருக்கிறது. குழந்தைகள் கல்விக்காக செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். ஆனால் செலவினங்களுக்கேற்ற வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேச வேண்டாம். சொந்தமாக சொத்துக்கள் வாங்குவதற்கு முயற்சிகள் செய்யுங்கள். ஆனால் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசினால் தேவையற்ற விவாதங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளுக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்குரிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே கடன் வாங்கி வீடு மனை வாங்குவதற்கும், அல்லது வீடு மனை ரிப்பேர் செய்வதற்கும், அல்லது புதிதாக வாகனங்கள் வாங்குவதற்கும் நல்ல யோகம் இருக்கிறது, நேரம் இருக்கிறது. அதை நீங்கள் செயல்படுத்துங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகு பகவான் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே மனைவியின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. ஆனால் அந்த ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் இருக்கிறார். மனைவியின் பேரில் தொழில் செய்பவர்கள் நல்ல தன லாபத்தை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த மாதத்திலே மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. முக்கியமாக மனைவிக்கு முதுகு வலி வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கிறது. உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியான புதன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதுவும் சனியுடன் சஞ்சாரம் செய்கிறார். அஷ்டமாதிபதி மூன்றாம் இடத்தில் மறைவது நன்மையே. ஆகவே பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. தை 22 தேதி முதல் புதன் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் சஞ்சாரம் செய்திருக்கிறார்கள். ஆகவே தை 22 தேதிக்கு பிறகு தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். மாணவர்கள் கருத்தூன்று படித்தால் நிச்சய மதிப்பெண்கள், நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். ஒன்பதாம் இடத்திற்கு புதன் சனி பார்வை வருகிறது. ஆகவே தந்தைக்கு சிறிய சிறிய பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். தந்தைக்கு தொழில்துறையில் சிறு பின்னடைவுகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு தொழில்ஸ்தானத்தில் குருடைய பார்வை இருக்கிறது. தொழில்துறையில் விருத்தி இருக்கிறது. தொழில் விருத்திக்காக புதிய முயற்சிகளை செய்யலாம். அந்த முயற்சியில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். தொழிலாதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு குருடைய நான்காம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே தொழில் விருத்தி உங்களுக்கு காத்திருக்கிறது. புதிய முயற்சிகளை தொடங்கலாம். அதில் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த மாதத்திலே ரியல் எஸ்டேட் துறையில் ஈடுபட்டவர்கள், மருத்துவத் துறையில் ஈடுபட்டவர்கள் நல்ல லாபத்தையும் சந்தோஷத்தையும் அடைவார்கள். லாபஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள். லாபம் கிடைக்கும், அதற்குரிய விரயம் இருக்கும், அதற்குரிய அலைச்சல் இருக்கும், எல்லாம் கலந்து இருக்கும். எல்லாம் கலந்திருந்தாலும் போதிய வருமானங்கள் இருக்கும், சந்தோஷமும் கூடவே இருக்கும். உங்கள் ராசிக்கு விரயாதிபதியான சுக்கரன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார். விரயங்கள் மிக அதிகமாக இருக்கும். விரயத்திற்கு ஏற்ற தன வருவாய் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும்.
ஆகவே கவலைப்படுவதற்கு இந்த மாதத்தில் ஒன்றும் கிடையாது. இந்த மாதம் தன வரவை ஏற்படுத்தக்கூடிய, சுபிட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய, முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதமாகவே இருக்கிறது. இந்த மாதத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்று பார்த்தால், விசாகம் 4வது பாதத்திலே பிறந்தவர்கள் மாசி 11ஆம் தேதி பிப்ரவரி 23 புதன்கிழமை என்று முன்னோர்களை வழிபாடு செய்யுங்கள். மேலும் அன்றைய தினம் முருகப்பெருமானையோ அல்லது அம்பாளையோ வழிபாடு செய்யுங்கள், வெற்றியை பெறுவீர்கள். அடுத்து அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மாசி 12ஆம் தேதி பிப்ரவரி 24 வியாழக்கிழமை அன்றைய தினம் அஷ்டகா என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும் சிராதங்கள் செய்வதற்கு முன்னர்களை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் மகேஸ்வராஷ்டமி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அன்றைய தினத்திலே பால் சாதம் நைவேத்தியம் செய்ய வேண்டும். அதாவது தட்சிணாமூர்த்தி படம் வைத்திருந்தால் தட்சிணாமூர்த்திக்கு பால் சாதம் நைவேத்தியம் செய்து நீங்கள் சாப்பிடுங்கள். அவ்வாறு செய்தால் மாணவர்கள் நல்ல கல்வி விருத்தியை அடைவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். இந்த மகேஸ்வராஷ்டமி என்று பால் சாதம் நைவேத்தியம் செய்து சிவபெருமானை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமிக்கும் ஒரு பெயர் இருக்கிறது. இந்த அஷ்டமி உங்கள் அனுஷம் நட்சத்திரத்தை வருகின்ற அஷ்டமி, மகேஸ்வராஷ்டமி, சிவ வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு பல வகையிலும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மாசி 13ஆம் தேதி பிப்ரவரி 25 வெள்ளிக்கிழமை என்று ராமதசா நவமி என்று கூறுவார்கள். அன்றைய தினம் ஸ்ரீராமரை கேட்டையிலே பிறந்தவர்களை வணங்க வேண்டும். அதன் மூலமாக வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும், தொழில்துறையிலும் விருத்தி ஏற்படும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினத்திலே குறைந்தபட்சம் 21 முறை ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம என்று எழுதுங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது, சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதம் முழுமைக்கும் வாழ்க்கையில் எல்லா நலன்களும் பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து தனுசு ராசி. மூலம் பூராடம் உத்திராடம் உண்ணாதபத்தில் பிறந்த தனுசு ராசி அன்பர்களை, இந்த மாதம் உங்கள் ராசிலேயே செவ்வாயும் சுக்கனம் சஞ்சாரம் செய்கிறார்கள். குழந்தைகள் உங்கள் மீது மிகுந்த அன்பை செலுத்துவார்கள். கணவன் மனைவிக்குள் நல்ல அன்யோன்யம் ஏற்படும். பிரச்சனை இல்லாத நல்ல சுமூகமான வாழ்க்கை இந்த மாதம் உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே தை 14ஆம் தேதி என்று செவ்வாயும் தை 15 என்று சுக்கிரனும் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார்கள். ஆகவே தை 14 தேதிக்கு பிறகு வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்யலாம். குறைந்தபட்சம் புது வாகனம் அல்லது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை புதிதாக வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே புதனும் சனியும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே இந்த மாதம் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கிறது, தொழில்துறையில் நல்ல லாபம் இருக்கும், தன லாபம் இருக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த மாதத்திலே உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் மூலமாக நீங்கள் தன லாபத்தை அடைவீர்கள். பணியாளர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியனும் குருவும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருந்து நல்ல தைரியம் கிடைத்து, தந்தையின் மூலமாக நல்ல தைரியம் கிடைத்து சந்தோஷத்தை அடைவீர்கள். தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் கூறியிருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மனைவியின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளும் நீங்கி அவர்களும் நல்ல நன்மையை அடைவார்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்குரிய குரு பகவான் 3ஆம் இடத்திலே சூரியனுடன் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். தொழில்துறை விருத்தி நன்றாகவே இருக்கிறது, சந்தோஷமும் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் உங்கள் ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே இந்த மாதம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கருத்தறிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் இந்த மாதத்திலே கருத்தறுக்க முடியாதவர்கள் இந்த மாதத்திலே மருத்துவ ரீதியாக மருத்துவ உதவியின் பேரிலாவது கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. இந்த மாதத்திலே குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். 6ஆம் இடத்தில் ராகுபவன் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே முதுகு வலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே
முதுகு வலி இல்லாமல் பார்த்து கொள்வது உங்களுடைய பொறுப்பு. இந்த மாதம் பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை விருத்தி நன்றாகவே இருக்கும். தாராள பணப்புழக்கம் ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. ஏழாம் இடத்திற்குரிய புதன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே இந்த மாதத்திலே இளைய சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் மனைவியால் தன லாபமும் உங்களுக்கு இருக்கிறது. மனை பிறில் தொழில் செய்பவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். எட்டாம் இடத்திற்கு செவ்வாய் புதன் சனி ஆகிய கிரகங்களுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே இந்த மாதம் வெகு நேரம் கண் விழுத்து வேலை செய்வது தகாது. மேலும் இரவு நேர பயணங்களை தொடர்வதும் சிறப்பானது அல்ல. இந்த மாதம் இரவு நேர பயணங்களை செய்தால் உடல் ரோகங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்குரிய சூரியன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள். தந்தை மூலமாக நல்ல தைரியமும் தனவரும் உங்களுக்கு காத்திருக்கிறது. தந்தையின் பேராதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைத்து நன்மைகளை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திற்குரிய புதன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார். ஆகவே தொழில்துறையில் நல்ல லாபத்தை சம்பாதிப்பீர்கள். நல்ல தன வரவை அடைவீர்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறையில் புதிய முயற்சிகளை செய்வீர்கள். அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். தொழில்துறையில் உங்கள் கீழ் பணிபுரிகின்றவர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். லாபாதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசிலேயே இருக்கிறார். நல்ல லாபம் இருக்கிறது. முக்கியமாக சகோதர வழியிலும் சகோதரிகள் வழியிலும் நீங்கள் லாபத்தை அடைவீர்கள். சகோதர சகோதரிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கும். விரயஸ்தானத்தில் கேது பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். சுப விரயங்கள் நடக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். பன்னிரெண்டாம் இடத்தில் கேதுபான் உச்சம் பெற்றிருப்பது தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானங்களும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்று பார்த்தால், மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் மாசி பதினான்காம் தேதி பிப்ரவரி 26 சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள். ஆஞ்சநேயருக்கு வடை மாலை சாற்றிவிட்டு வாருங்கள். நிச்சயமாக இந்த மாதம் மட்டுமல்ல அடுத்த மாதமும் நன்றாகவே இருக்கும். அடுத்து பூராடம் உத்திராடம் உணவுப்பாத்தில் பிறந்த இருவர்களுமே, இந்த இரண்டு நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுமே மாசி 15 தேதி அன்று பிப்ரவரி 27 ஞாயிற்றுக்கிழமை என்று ஏகாதசி, ஒரு சிறப்பான ஏகாதசி ஷட்திலா ஏகாதசி என்று பொருள். இந்த ஏகாதசி உங்கள் நட்சத்திரங்களே வருவது மிகவும் சிறப்பானது. இந்த ஏகாதசி என்று நீங்கள் ஆறு விதங்களில் எள்ளை பயன்படுத்தினால் நிச்சயமாக எந்த வகையான பாபங்கள் இருந்தாலும் அந்த பாபங்கள்லாம் விலகி உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முதலில் எள்ளை நன்கு அரைத்து உடல் முழுவதும் பூசிக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக எள் கலந்த நீரில் ஸ்நானம் செய்ய வேண்டும். மூன்றாவதாக தில ஹோமம் காயத்ரி மந்திரத்தினால் சொல்ல வேண்டும். அல்லது குறைந்தபட்சம் காயத்ரி மந்திரத்தை அன்றைய தினம் பாராயணம் செய்ய வேண்டும். நான்காவதாக தேவ தர்ப்பணம், ரிஷி தர்ப்பணம், பித்ரு தர்ப்பணம் ஆகியவற்றை தில ஜலத்தால் அதாவது எள் கலந்த ஜலத்தால் செய்ய வேண்டும். உங்களால் செய்ய முடியவில்லை என்றால், செய்ய தெரியவில்லை என்றால் ஒரு நல்ல வைதிகரை வீட்டிற்கு வரவழைத்து அதை செய்ய வையுங்கள். அடுத்து அந்த வைதிகருக்கு பெரிய தாமிரத்தட்டின்றைய கருப்பு எள் கலந்து வைத்து தட்சிணையுடன் அவருக்கு தானம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் நீங்கள் இந்த ஜென்மத்தில் எப்படிப்பட்ட பாவங்கள் செய்வதாக இருந்தாலும் அந்த பாவங்களெல்லாம் விடுதலை கிடைத்து உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து அன்றைய தினம் முழுவதுமே எள் போஜனம், அதாவது எள் சாதம், திலான்ன போஜனம் என்று கூறுவார்கள், எள் சாதத்தை போஜனம் செய்ய வேண்டும். இவ்வாறு ஆறு விதமாக கருப்பு எள்ளை பயன்படுத்தி பூஜைகள் செய்து நீங்கள் விரதம் இருந்து பூஜைகள் செய்தால் நிச்சயமாக எப்படிப்பட்ட பாவங்களாக இருந்தாலும் இந்த பூராடம் உத்திராடம் நட்சத்திர பிறந்தவர்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தனுசு ராசியிலே பிறந்தவர்கள் இந்த மாதம் முழுமைக்கும் சந்தோஷத்தை பெறுவதற்காக என்னுடைய பரிபூர்ண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் அவிட்டம் 1, 2 பாதங்கள், இந்த பாதங்களில் பிறந்த மகர ராசி நண்பர்களே, இந்த மாதம் முழுமைக்கும் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிலேயே ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆகவே புதனுடன் சேர்ந்து ஆட்சி பெறுவது மிகவும் சிறப்பானது.
ஏனென்றால் பாக்யாதிபதியும் லக்னாதிபதியும் சேர்ந்து லக்னத்தில் இருக்கிறார்கள். இரண்டு திருகோணத்திற்கு அதிபதிகளே லக்னத்தில் இருப்பது மிகவும் சிறப்பானது. எதையும் சாதிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கிறது. பிடிவாதமாக சாதித்து காட்டுவீர்கள், நன்மைகளை பெறுவீர்கள். தொழில்துறையிலே விரயங்கள் மிக அதிகமாக இருந்தாலும் அந்த விரயங்களிலிருந்து விடுபட்டு நன்மைகளையும் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சூரியனும் குருவும் இருக்கிறார்கள். ஆகவே இந்த மாதத்திலே கடுமையான சொற்களை நீங்கள் யாருக்கும் உபயோகப்படுத்த வேண்டாம். வாக்கு சித்தி இருக்கிறது. குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் செய்யுங்கள். எக்காரணத்தை கொண்டும் விதமான குழந்தைகளுக்கு திட்டக்கூடாது. என்றால் இரண்டாம் இடத்தில் சூரியன் குரும் சஞ்சாரம் செய்யும் போது அந்த ராசியிலே பிறந்தவர்கள் என்ன சொன்னாலும் நடந்துவிடும். ஆகவே குழந்தைகளை ஆசீர்வாதம் இந்த மாதம் செய்தால் நிச்சயமாக குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்குரிய குருபான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார். ஆகவே இளைய சகோதரனால் உங்களுக்கு தன லாபம் காத்திருக்கிறது. தந்தையின் ஆதரவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். தந்தையின் தன லாபம் உங்களுக்கு காத்திருக்கிறது. நான்காம் இடத்திற்குரிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருந்து தை 14 தேதியன்று உங்கள் ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார்கள். ஆகவே தை 14 தேதிக்கு பிறகு தொழில்துறையில் நல்ல லாபம் கிடைக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவரை தாயின் விஷயமாக, தாயின் ஆரோக்கியம் விஷயமாக செலவினங்கள் இருந்தாலும் தை 14 தேதிக்கு பிறகு தன லாபம் காத்திருக்கிறது. தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். தொழில்துறை விருத்தியும் நன்றாகவே இருக்கிறது. உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராகபவான் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த மாதத்தில் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. குழந்தைகளுக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்குரிய புதன் உங்கள் ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார்கள். இந்த மாதம் கடன் வாங்கினாலும் விரைவில் அடைத்து விடுவீர்கள். அந்த கடன் ஒரு சுப கடனாகவே இருக்குமே தவிர அசுப கடனாக நிச்சயமாக இருக்காது. உங்கள் ராசிக்கு இருபுறமும் சுபகிரகங்கள், ஒரு பக்கம் குருபவான், இன்னொரு பக்கம் சுபகிரகமான சுக்கரன், உங்கள் ராசியிலேயே புதன். ஆகவே உங்கள் ராசிக்கு இருபுறமும் உங்கள் ராசியிலும் சுபகிரகங்கள் இருப்பதனால் இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதமாகத்தான் உங்களுக்கு இருக்கும். உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே சனியுடைய பார்வையும் புதனுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே இந்த மாதம் மனைவியின் ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. உடல் வலிகளை தவிர வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குருபவானும் சூரியனும் இருக்கிறார்கள். ஆகவே நல்ல தன லாபம் காத்திருக்கிறது. இரண்டாம் இடத்திலிருந்து சூரியனும் குருவும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலே பார்வையிடுகிறார்கள். உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பெரிய பின்னடைவு எதுவும் இருக்காது. நல்ல ஆரோக்கியம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். இந்த மாதம் முழுமைக்கும் நல்ல தன லாபமும் உங்களுக்கு காத்திருக்கிறது. சேவிங்ஸ் என்று சொல்லக்கூடிய சேமிப்பு இந்த மாதம் அதிகமாகவே இருக்கும். உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திற்குரிய சூரியன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார்கள். எதிர்களால் கூட நீங்கள் தன லாபத்தையே அடைவீர்களை தவிர பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி 9 இடத்திற்குரிய புதன் உங்கள் ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே தந்தை மூலமாக தன லாபம் காத்திருக்கிறது. தந்தையின் ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். உங்கள் ராசிக்கு 10 இடத்திற்குரிய சுக்கரன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே ஆரம்பத்தில் இருந்தாலும் தை 15 தேதிக்கு பிறகு உங்கள் ராசியிலே சஞ்சாரம் செய்ய இருக்கிறார்கள். ஆகவே தை 15 தேதிக்கு பிறகு நல்ல தன லாபம் காத்திருக்கிறது. பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. தொழில்துறை விருத்தியும் நன்றாகவே இருக்கிறது. இந்த மாதம் ஒரு முழுமையான தொழில் விருத்திக்கான மாதமாகவே இருக்கும். அதுவும் முக்கியமாக மாதத்தின் பிற்பகுதி உங்களுக்கு பல வகையிலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் உத்தியோகஸ்தர்கள் நிச்சயமாக மாதத்தின் பிற்பகுதியிலே பதவி உயர்வு கிடைக்க பெறுவார்கள். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். தன லாபம் காத்திருக்கிறது. புதிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கரன் இருப்பது வீடு மனை ஆகியவற்றை ரிப்பேர் செய்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. புதிய சேமிப்புகளும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்குரிய பண வசதியும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதம் ஒரு முழுமையான செழுமையான செழிப்பான மாதமாகவே இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கிறது. அடுத்து இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள், உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள்
மாசி 15 பிப்ரவரி 27 ஞாயிற்றுக்கிழமை என்று ஏகாதசி அன்றைய தினம் பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளுக்கு எள் சாதத்தை படையலிட்டு பூஜை செய்வதற்காக அதற்குரிய தட்சிணையை நீங்கள் அங்கே இருக்கின்ற அர்ச்சகர்களிடம் கொடுத்து விடுங்கள். மேலும் அன்றைய தினத்திலே நல்லெண்ணெய் தீபம் பெருமாளுக்கு ஏற்றுவது மிகவும் சிறப்பானது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மாசி 16 பிப்ரவரி 28 திங்கட்கிழமை என்று சிரவண விரதம் திருவோணத்திற்கான விரதம் இருந்து பெருமாளை ஆராதனை செய்வதற்கும் லக்ஷ்மி ஹைகிரவரி ஆராதனை செய்வதற்கும் ஏற்ற நாளாக இருக்கிறது. அன்றைய தினம் சோம பிரதோஷம், திங்கட்கிழமை பிரதோஷம் சேர்வது சோம பிரதோஷம். அன்றைய தினத்திலே பிரதோஷ காலத்திலே மாலை நேரத்திலே சிவ வழிபாடு செய்தால் தோஷங்கள் மறையும். மேலும் அவ்வாறு சிவ வழிபாடு செய்தால் உடல் ஆரோக்கியம் ஏற்படும் என்றிருக்கிறது. அன்றைய தினம் சிரவண விரதமாக இருப்பதனால் ஹைகிரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகாகிறதும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயகிரீமம் உபாசமையே ஓம் உத்கீத பிரணவோத்கீத சர்வவாகி ஸ்வரேஸ்வர சர்வேத மயாச்சிந்திய சர்வம் போதய போதய, இதுதான் ஹைகிரவருடைய மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் பாராயணம் செய்தால் வெற்றி நிச்சயம், சந்தோஷம் நிச்சயம். அடுத்து அவிட்டம் 1-2 பாதங்களில் பிறந்தவர்கள் மாசி 17 மார்ச் 1 செவ்வாய்க்கிழமை என்று மகா சிவராத்திரி. அன்றைய தினம் நந்திகேஸ்வரரையும் சிவ வழிபாடும் செய்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேற்றம் பெற முடியும். அன்றைய தினம் மாலை நேரத்தும் அல்லது இரவு நேரத்திலே சிவ வழிபாடு செய்யுங்கள். இரவு முழுவதும் கண்விழித்து சிவ வழிபாடு செய்தால் மிகவும் சிலாகியமானது. அன்றைய தினம் கிருஷ்ண அங்காரக சதுர்தசி. உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது தில ஹோமங்கள் செய்ய வேண்டும் என்று ஜோதிடர்கள் கூறியிருந்தால் மாசி 17 மார்ச் 1 அன்று மார்ச் 1 செவ்வாய்க்கிழமை என்று கிருஷ்ண அங்காரக சதுர்தசி அன்றைய தினம் எம்ம தர்ப்பணம் செய்வதற்கும் தில ஹோமங்கள் செய்வதற்கும் ஏற்ற தினமாக அமைகிறது. இவ்வாறாக இந்த பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக மகர ராசியில் பிறந்தவர்கள் பலவிதத்திலும் இருந்த பிரச்சனைகள் நீங்கி சகல செல்வாக்கும் பெற்று நன்றாக இருப்பீர்கள். இந்த மாதம் முழுவதும் நன்றாக இருக்க என்னுடைய பரிபூர்ண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து கும்பராசி. கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் பூரட்டாதி 1-2-3 பாதங்களில் பிறந்த கும்பராசி நண்பர்களே, கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் முழுமைக்கும் ஒரு சிறப்பான மாதமாகவே இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் உங்கள் ராசியிலே குரு பகவான் இருக்கிறார், தெய்வ அருள் முழுமையாகவே இருக்கிறது. 7 இடத்திற்குரிய சூரியனும் உங்கள் ராசியிலே இருக்கிறார். ஆகவே கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். மனைவின் ஆதரவு அதாவது முழுவதுமாக வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக இந்த மாதம் கிடைக்கும். உங்கள் ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருந்தாலும் சுப விரயங்கள் தான் இருக்குமே தவிர கெட்ட விரயங்கள் எதுவும் இருக்காது. விரயத்திற்கேற்ற லாபம் உங்களுக்கு கிடைக்கும். ஏனென்றால் லாபாதிபதி உங்கள் ராசியிலே இருக்கிறார். ஆகவே விரயத்திற்கேற்ற லாபம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 2 இடத்திற்குரிய குருபான் உங்கள் ராசியிலே இருக்கிறார். தனலாபம் நிச்சயமாக இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், அதில் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 3 இடத்திற்குரிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். சகோதரனுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சகோதரனுடைய செல்வாக்கும் உங்களுக்கு நன்றாக கிடைக்கும். இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கும். மேலும் சகோதரனால் நீங்கள் தன லாபத்தையும் அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 4 இடத்தில் ராகுவான் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தாய்க்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். மாணவர்கள் மிகவும் கருத்தூன்று படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். ஆகவே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு 5 இடத்திற்குரிய புதன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். குழந்தைகள் வளர்ச்சிக்காக குழந்தைகளின் கல்விக்காக செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானத்தை நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள். குழந்தைகளுக்கு இருந்த ஆரோக்கிய குறைவுகள் நீங்கி நன்மைகளை பெறுவார்கள். என்றால் புத்திரஸ்தானத்தில் குருவுடைய பார்வை முழுவதுமாக கிடைக்கிறது. ஆகவே குழந்தைகளின் ஆரோக்கியம் இந்த மாதம் நன்றாகவே இருக்கும். உங்கள் ராசிக்கு 6 இடத்திலே சனியுடைய பார்வையும் புதனுடைய பார்வையும் செவ்வாயுடைய பார்வையும் இருக்கிறது. மேலும் ராகுடைய பார்வையும் இருக்கிறது. ஆகவே இந்த மாதத்திலே பெரிய ரோகங்கள் எதுவும் இருக்காது. கவலைப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது. செலவினங்கள் ஆனாலும் அதற்குரிய வருமானங்கள் நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள்.
உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு அதிபதியான சூரியன் உங்கள் ராசியிலே இருக்கிறார். ஏழாம் இடத்திற்கு குருடைய பார்வை கிடைக்கிறது. ஆகவே மனைவிக்கு நல்ல யோகத்தையும் அந்தஸ்தையும் புகழையும் ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. மனைவின் ஆதரவும் உங்களுக்கு முழுமையாகவே கிடைக்கும். கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து சுபகாரியங்களுக்கும் தெய்வ காரியங்களுக்கும் சென்றுவிட்டு வருவீர்கள். அதன் மூலமாக நல்ல சந்தோஷத்தை நீங்கள் அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திற்குரிய புதன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே இருக்கிறார். அஷ்டமாதிபதி விரயஸ்தானத்தில் இருப்பது கெட்டவன் கெட்டிடில் கிட்டனும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. செலவினங்களுக்கேற்ற வருமானம் கிடைக்கும். அந்த செலவினங்கள் கூட நல்ல செலவினங்களாகவே இருக்கும். மாணவர்கள் மிகவும் கருத்தூன்றி படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே தந்தையின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். தந்தையால் உங்களுக்கு தன லாபம் இருக்கிறது. தந்தைக்கு நீங்கள் சவரச்சனை செய்தால் எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாகவே அமைய வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் கேதுபவான் உச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த மாதத்திலே செலவினங்களுக்கு ஏற்ற வருமானங்கள் கிடைக்கும். தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கும். புதிய முயற்சிகள் அனைத்தும் செய்யலாம். அனைத்திலும் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே செவ்வாய் சுக்கிரன் இருப்பது சகோதர வழியில் நல்ல தனலாபம் இருக்கிறது. மனை வழியில் உங்களுக்கு தனலாபம் இருக்கிறது. மேலும் பூமி லாபம் இருக்கிறது. ரியல் எஸ்டேட் துறையில் ஈடுபட்டவர்கள், ஆடம்பரப் பொருட்கள் தொழிலில் ஈடுபட்டவர்கள், மளிகை பொருளில் ஈடுபட்டவர்கள், மேலும் சில்வர் அதாவது வெள்ளி தொழில் ஈடுபட்டவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். இந்த மாதத்தில் விரயஸ்தானத்தில் புதனம் சனியும் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாகத்தான் இருக்கும். ஆனால் அதற்குரிய வருமானம் நீங்கள் நிச்சயமாகவே பெறுவீர்கள். பயப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது. இந்த மாதம் முழுமைக்கும் ஒரு சிறப்பான மாதமாகவே இந்த கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு அமைய இருக்கிறது. ஆரோக்கியத்திலிருந்த குறைபாடுகள் நீங்கும். இருந்தாலும் சிறிது உஷ்ணம் உங்கள் ராசியிலே சூரியன் இருப்பது சிறிது உஷ்ணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அதற்குரிய மருத்துவம் உங்களுக்கு கிடைத்து நல்ல சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் பெறுவீர்கள். இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் மகர ராசியிலே கும்பராசியிலே பிறந்து அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்கள் மகா சிவராத்திரி அன்று மார்ச் 1 செவ்வாய்க்கிழமை மகா சிவராத்திரி அன்றைய தினம் மாலை நேரத்திலே சிவ வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக வாழ்க்கையிலே வெற்றியை பெறுவீர்கள். உங்களுக்கு இருந்த பல தோஷங்களும் விலகி பல பாவங்களும் விலகி நன்மைகளை பெறுவீர்கள். அன்றைய தினம் கிருஷ்ண அங்காரக சதுர்தசி. அன்றைய தினத்திலே சில ஹோமங்கள் செய்வதற்கு சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற தினமாக அமைகிறது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மாசி 18 மார்ச் 2 புதன்கிழமை என்று அமாவாசை திதி பிண்ட பித்ரு யஜ்யம் செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் மௌனி அமாவாசை. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அன்றைய தினத்திலே மௌன விரதம் அனுஷ்டிக்க வேண்டும். அவ்வாறு அனுஷ்டித்தால் வார்த்தை மூலமாக வாய் வழியாக செய்த பாவங்கள் விலகி நன்மைகளை நீங்கள் பெற முடியும். பொதுவாக அந்த அமாவாசை மௌனி அமாவாசை என்று கூறுவார்கள். அன்றைய தினத்தில் மௌனமாக இருப்பது மௌன விரதம் இருப்பது மிகவும் சிறப்பானது. பிறருக்கு நீங்கள் திட்டிருந்தாலோ அல்லது பிறருக்கு நீங்கள் சாபங்கள் கொடுத்திருந்தாலோ அல்லது பிறர் உங்களுக்கு திட்டிருந்தாலோ அல்லது பிறர் உங்களுக்கு சாபங்கள் கொடுத்திருந்தாலோ அந்த தோஷங்களெல்லாம் விலகுவதற்காக மௌன அமாவாசை மௌனி அமாவாசையான மார்ச் 2 புதன்கிழமை என்று மௌனமாக இருந்து மௌன விரதத்தை அனுஷ்டியுங்கள். நிச்சயமாக பாபங்கள் தீர்ந்து நன்மைகளை பெறுவீர்கள். அன்றைய தினம் சிறிய திருவடி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அன்றைய தினம்தான் ஆஞ்சநேயர் முதன் முதலாக ஸ்ரீராமரை தரிசனம் செய்த இடம். ஆகவே அன்றைய தினத்திலே நீங்கள் ஸ்ரீராமரையும் ஆஞ்சநேயரும் சேர்ந்து வணங்கினால் பிரிந்த நண்பர்கள் கூடுவார்கள். மேலும் உங்களுக்கு அளவற்ற பலங்கள் கிடைக்கும், தைரியம் கிடைக்கும், எதையும் சாதிக்கக்கூடிய அந்த லட்சியம் உங்கள் மனதில் ஏற்படும். அதன் மூலமாக நீங்கள் எதிர்காலத்தில் சிறப்பான அந்தஸ்தையும் புகழையும் பெறுவீர்கள். அடுத்து புரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் மாசி 19 மார்ச் 3 வியாழக்கிழமை என்று அன்றைய தினத்தில் சித்தியோகம் கூடிய நாள். அன்றைய தினம் இஷ்டி. அன்றைய தினத்திலே அருகில் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று நீங்கள் தீப வழிபாடு செய்யுங்கள். இஷ்டி என்றால் புனிதமான நெருப்பு என்று பொருள். ஆகவே தீப வழிபாடு செய்யுங்கள், நன்மைகளை பெறுவீர்கள். இவ்வாறாக இந்த பரிகாரங்கள் மூலமாக நீங்கள் கும்பராசியிலே பிறந்தவர்கள்
நல்ல முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் பெற்று நல்ல யோகத்தை பெற முடியும். இவ்வாறு நல்ல சந்தோஷத்தையும் முன்னேற்றையும் பெறுவதற்காக என்னுடைய பரிபூர்ண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து மீனராசி. பூரட்டாது 4வது பாதம், உத்திரட்டாது ரேவதி. இந்த நட்சத்திரங்களை பிறந்த மீனராசி அன்பர்களை, மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே சூரியனுடன் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த மாதம் தொழில்துறையிலே போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும், உடல் உஷ்ணம் மிக அதிகமாக இருக்கும், தூக்கம் குறைவாகவே இருக்கும், அலைச்சல் மிக அதிகமாகவே இருக்கும். ஆனால் அதற்காக வருத்தப்பட வேண்டாம், எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாகவே அமைய இருக்கிறது. ஆகவே அதற்குரிய நல்ல பலன்களையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள். உங்கள் ராசிக்கு செவ்வாயுடைய பார்வை இருக்கிறது, பூமி லாபம் இருக்கிறது. புதிதாக வீடு மனையை வாங்குவதற்கு முயற்சிகள் செய்யுங்கள், அது நல்லபடியாகவே நடக்கும். அடுத்து உங்கள் ராசிக்கு 2வது இடத்திற்குரிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 10வது இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே இந்த மாதத்திலே நல்ல தனலாபம் கிடைக்கும், தொழில்துறையிலே நல்ல வளர்ச்சி இருக்கிறது, அலைச்சலுக்கேற்ற வளர்ச்சி, வளர்ச்சிக்கேற்ற அலைச்சல் இரண்டும் சேர்ந்தபடியாகவே இருக்கும். இந்த மாதத்திலே புதிதாக வீடு மனை வாங்குவதற்கோ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்குவதற்கோ முயற்சிகள் செய்யுங்கள், அது நல்லபடியாகவே நடக்கும். உங்கள் ராசிக்கு 3வது இடத்திலே ராகு பகவான் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே இளைய சகோதரனுக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். இளைய சகோதரன் வெளியில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்க சொல்லுங்கள். என்றால் இளைய சகோதரனுக்கு சிறு விபத்துக்கள் ஏற்படுவதற்காக அல்லது காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 3வது இடத்திலே ராகுவான் இருப்பதனால் சிறிது எச்சரிக்கையாக இளைய சகோதரன் இருப்பதே இந்த மாதத்திற்கு நல்லது. உங்கள் ராசிக்கு 4வது இடத்திற்கு குருவுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே தாயின் ஆரோக்கியத்தில் எந்த பின்னடைவும் இருக்காது, தாயின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். தாய் உங்களுக்கு பல விதத்திலும் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். உங்களுக்கும் தாய்க்கும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும், யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், எதிர்பார்த்த வெற்றிகள் தேர்விலே கிடைக்கும், அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 4வது இடத்திலே செவ்வாய் பார்வை, குரு பார்வை, சுக்கரன் பார்வை ஆகிய கிரகங்கள் பார்வை இருப்பதனால் தொழில்துறை வளர்ச்சி உங்களுக்கு அபரிமிதமாகவே இந்த மாதம் இருக்கும். ஆனால் அதற்குரிய செலவணங்கள் இருக்கும், அதற்குரிய வருமானமும் உங்களுக்கு இருக்கும். உங்கள் ராசிக்கு 5வது இடத்திலே சனி புதன் ஆகியோருடைய பார்வையும் ராகு பார்வை, செவ்வாய் பார்வை ஆகியவை இருக்கிறது. ஆகவே குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. குழந்தைகளுக்கு ஒரு சிறு பிரச்சனை வந்தாலும் உடனடியாக சென்று கவனியுங்கள், நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். இந்த மாதத்திலே திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. என்றால் இந்த மாதத்திலே உங்கள் ராசிக்கு 8வது இடத்திலும் 2வது இடத்திலும் தொழிற்சானமான 10வது இடத்திலும் சுபகிரகங்களுடைய சம்பந்தம் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 6வது இடத்தில் குருடைய பார்வை இருக்கிறது. எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது. தொழில்துறையில் நல்ல விருத்தியும் இருக்கிறது. இந்த மாதம் உங்களுக்கு கடன் சுமை இல்லாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 7வது இடத்திற்குரிய புதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். மனைவியால் நீங்கள் தன லாபத்தை அடைவீர்கள். மனைவி மூலமாக எந்த செயலை செய்தாலும் அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 7வது இடத்திற்குரிய புதன் சனியுடன் இருப்பதனால் இந்த மாதத்திலே மனைவிக்கு சிறு ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படும், ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 8வது இடத்தில் குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே ஆயுள் விருத்தி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். மறைந்த சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 9வது இடத்திலே கேது பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்திலிருந்த குறைபாடுகள் நீங்கும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 9வது இடத்திற்குரிய செவ்வாய் 10வது இடத்திலும் 11வது இடத்திலும் இந்த மாதம் முழுமைக்கும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே தந்தை மூலமாக தொழில் விருத்தி இருக்கிறது, தந்தை மூலமாக தன லாபமும் இருக்கிறது, பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதற்கான முயற்சிகளை நீங்கள் இந்த மாதம் தாராளமாக செய்யலாம். ஆனால் கருத்து வேற்றுமை ஏதாவது சிறிது ஏற்பட்டாலும் அதிலிருந்து சிறிது விலகுவதுதான் மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு தொழிற்சனத்திலே செவ்வாயும் சுக்கனும் இருக்கிறார்கள். ஆகவே தொழில் விருத்தி நிச்சயமாக இருக்கிறது. அது முக்கியமாக ரியல் எஸ்டேட் துறையில் ஈடுபட்டவர்கள், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் ஈடுபட்டவர்கள், மேலும் ஆடம்பர பொருட்களில் ஈடுபட்டவர்கள் நல்ல விருத்தியையும் சந்தோஷத்தையும் அடைவார்கள்.
உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே புதனும் சனியும் இருக்கிறார்கள். அதுவும் முக்கியமாக சனி பகவான் உச்சம் பெற்று ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆகவே புதனிடம் சனி லாபஸ்தானத்தில் இருப்பது மிகவும் சிறப்பானது. உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்களால் நீங்கள் லாபத்தை அடைவீர்கள். மனைவி பெரிய தொழில் செய்வர்களும் நல்ல லாபத்தை அடைவார்கள். நல்ல சந்தோஷத்தை இந்த வாரம் அடைவார்கள். இந்த மாதமே நன்றாகவே இருக்கிறது. உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை இருப்பதனால் திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. வெளியில் சொல்லக்கூடிய விஷயங்கள் தோல்விகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அல்லது சிறு பின்னடைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. விரயஸ்தானத்தில் சூரியனும் குருவும் இருக்கிறார்கள். சுப விரயங்கள் நடக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைய முடியும். உங்கள் ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருப்பது செலவணுகளுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அந்த விரயங்கள் கூட சுப விரயமாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள். பூரட்டாதி 4வது பத்திலே பிறந்தவர்கள் மாசி 19 மார்ச் 3 வியாழக்கிழமை என்று நீங்கள் அருகில் இருக்கின்ற கோயிலுக்கு சென்று தீபம் வைத்து விட்டு வாருங்கள். முக்கியமாக பூரட்டாதிக்கு பெருமாளை வணங்குவது மிகவும் சிறப்பானது. ஆகவே பெருமாள் கோயிலுக்கு சென்று நீங்கள் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். நினைத்ததெல்லாம் நீங்கள் சாதிக்க முடியும். உத்திரட்டாதியிலே பிறந்தவர்கள் மாசி மாதம் 20 மார்ச் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று பசுமாடுக்கு உணவு கொடுக்க வேண்டும். காமதேனு பூஜை எந்த அளவுக்கு உத்திரட்டாதியிலே பிறந்தவர்கள் செய்கிறார்களோ அந்த அளவுக்கு நீங்கள் விருத்தியை பெற முடியும். அன்றைய தினம் சந்திர தரிசனம் செய்யக்கூடிய தினமாக இருக்கிறது. மாசி 20 மார்ச் 4ஆம் தேதி சந்திர தரிசனம். அன்றைய தினம் சந்திர தரிசனம் செய்தால் அதாவது மேற்கு வானத்திலே சூரியன் அஸ்தமிக்கும் போது மெல்லிய கோடாக சந்திரன் தெரியும். அந்த சந்திரனை தரிசனம் செய்தால் தொழில் விருத்தி. அதுவும் வெள்ளிக்கிழமை சந்திர தரிசனம் 3ஆம் பிறை தரிசனம் செய்தால் பழைய பாக்கிகள் வசூலாகும் என்று புராணங்கள் கூறுகிறது. அடுத்து ரேவதியிலே பிறந்தவர்கள் மாசி 21ஆம் தேதி மார்ச் 5 சனிக்கிழமை என்று பெருமாளையோ அல்லது ரங்கநாதரையோ வழிபாடு செய்யலாம். அல்லது அன்றைய தினம் நீங்கள் ரங்கநாதர் கோயிலுக்கு அதாவது ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. அவ்வாறு தரிசனம் செய்தால் இந்த மாதம் மாத்திரமல்ல இந்த வருடம் முழுமைக்கும் நல்ல முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பரிகாரங்கள் எல்லாம் மீனராசிலே பிறந்தவர்கள் செய்தால் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த மாதம் முழுமைக்கும் சுபமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி. வணக்கம்.